பாக்கி இருக்கு. சபாஷ் சந்தர், என்ன போன் சந்திரசேகர் எப்படி அடிக்கிறான் சபாஷ் போடுறீங்களா? ஓஹோ, அம்மாவோட செல்ல புள்ளிக்கு அடி விழுதேங்கிற கோபமா? அப்பா புள்ள அடி வாங்கறானே ஆனந்தமா? அப்பா புள்ள என்ன அம்மா புள்ள என்ன, ரெண்டு பேருமே சரியான ஜோடிங்க தான். அந்த ரைட்ல குடுறா, ஏ சேகர் லெஃப்ட்ல குடுறா, அந்த ரைட்ல குடுறா, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் லெஃப்ட் வாங்க ரைட் வாங்க ரைட் ரைட் மாணவ மணிகளே, இந்த பந்தயத்தில் சேகர் சந்தர் ஆகிய இருவருமே சமமான பாயிண்ட்களை எடுத்திருப்பதால் எப்பொழுதும் போல் இந்த வருடமும் இந்த சகோதரர்களை வெற்றி பெற்றவர்களாகிறார்கள். எனவே இவர்களுக்கு இந்த வெள்ளிக்கோப்பை பரிசாக அளிக்கிறேன். உங்க அப்பா பிரசாத் மாமா வீட்ல இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு மர்மமான இடத்துல இருந்து எனக்கு டெலிபோன் கால் ஒண்ணு வந்தது. யார் பேசுறாங்க? யாரோ நாகலிங்கம்மா. மூணாவது தடவையா இந்த மாசம் அவனோட கையாட்டு நான் கைது பண்ணிருக்கேன். பொருள்களோடு அவங்களை திருப்பி விட்டேன்னா என் வீட்டை தேடி 10,000 ரூபாய் வந்து சேருமா? இல்லைன்னா வீணா என் மனைவி விதவியாக வேண்டான்னு அவனுக்கு எச்சரிக்கை பண்ணினான். யாரை கைது செய்த? இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எலிட் ஸ்பீச் பக்கம் ஒரு லாரி ஒன்று போய்கிட்டு இருந்தது. நாங்கள் சோதனை பண்ணி பார்த்தோம். தெரியும்,
அதுல லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள வெளிநாட்டு ரிஸ்ட் வாட்சுகள் இருந்தது. அதை நான் சீஸ் பண்ணேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணேன். நீ கொஞ்சம் இரு, நான் போய் ஷூ போட்டு வந்துடுறேன். எதுக்கு? உன் வீட்டு வரைக்கும் நான் வர்றேன். துணையா, நான் தனியா போனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? சங்கர், எதிரிகள் பயங்கரவாதிகளா இருக்கும் போது நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லையா? உயிருக்கு பயந்தா இந்த உத்தியோகம் நமக்கு எதுக்கு? ரைட்டோ, நான் வரேன். குட் நைட். குட் நைட். அதோ அப்பா வர்றதா? ராத்திரில எங்கடப்பா வந்தீங்க? என்ன வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது சார். குட். எம்போ, நாளைக்கு எலும்பு போடு. ₹80 லட்சம் பெருமானம் உள்ள வைரத்தோட இவன் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இவனை கை செய்யறதுக்கு முன்னாலே வைரத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கணும். பேக் எடுத்து. போலீஸ் அந்த கார்ல உன்னை ஃபாலோ பண்ண பாத்துங்க. ஒரு பெட்டி, ஒரு சின்ன பை. நிக்கிறான் அவன் ரூம் நம்பர் மேனேஜர் கேளுங்க. நீங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க அவன் ரூம் செக் பண்றோம். You better spot the blue. Hey,
விஸ்வத்தை பத்தி எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் நிச்சயமா பொய்யா இருக்காது. அவன் உங்களை விட கட்டிக்காரனாயிட்டான். இப்ப அவனை கைது செய்து எப்படி அவனை பேச வைக்கணும்? எந்த குற்றத்தை வச்சு அவனை பிடிக்கிறது சார்? இத கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? சாரி சார், ரிப்போர்ட்ல இருந்த ஒரு குடிகாரம் நல்லா தெரியுது. நிச்சயமா அவங்கிட்ட பர்மிட் இருக்காது. இப்ப அவன் குடிச்சிட்டு தான் இருப்பான். நிறைய நாள் இருக்கு, அது வரைக்கும் குடிக்கிறதுக்கு பர்மிட் தேவை. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்த முடியாது. சட்டவிரோதம், அதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். உட்காருங்க. நான் அடிக்கடி மெட்ராஸ் வருவேன். வரும்போதெல்லாம் பர்மிட் வாங்குறதா வழக்கம். அதுதான் மதுவில கரத்து செய்ய போறாங்களேன்னு இந்த தடவை வாங்காம போயிட்டு இருக்கேன். கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல லஞ்சம் கொடுத்தோம், அப்புறம் வந்து நான்சென்ஸ் சார் நோட் பண்ணிங்க சார், நோட் பண்ணிக்கோ. என்ன உன் முகர கட்டிக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது சார்? என்ன முகர கட்டைன்னு சொல்லிட்டான் சார். சீக்கிரமான வார்த்தை. அவன் திட்டம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சார், கேட்டுட்டு இருக்கீங்க. அவன திட்டல. என்ன திட்டல? இல்ல நான்சென்ஸ் சொல்லி என்ன திட்டல? ஃபூல் நாயவே திட்டேன் சார். இந்த ஃபூல் என்ன ஃபூல் சொல்லி திட்டம்? ஃபூல், இடியட், நான்சென்ஸ் சார். ஃபூல், இடியட், நான்சென்ஸ் சார். நோட் பண்ணி சார். யூ ஷட் அப் சார். டேய், நீ ஷட் அப் சார். யூ கேர். ஒரு போலீஸ்காரர் அடிச்சது, இதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். இந்த போட்டோல இருக்கிற ஆள் யாரு தெரியுமா உங்களுக்கு? சாரி, தெரியாது. தெரியாதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் சிங்கப்பூர்ல இருக்கா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கீங்களே, அது எப்படி? நீங்க 8 அடி பாஞ்சா நாங்க 16 அடி பாய்வோம் மிஸ்டர். இந்த போட்டோவுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? கமிஷனர் சார், அறிமுகம் இல்லாத ரெண்டு பேர் அசந்தர்ப்பம் அங்க நின்று இருப்போம், எவனாவது போட்டோ எடுத்துருப்போம். அதை ஒரு சாட்சியா வச்சுக்கிட்டு என்ன குறுக்கு கல்வி கேட்டா என்ன நியாயம்? நியாயத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது மிஸ்டர். என்ன, போன மாசம் தான் இந்த ஆள் உங்ககிட்ட 80 லட்சம் ரூபாய் பெருமாறு வைரத்தை வித்துருக்கிறான். அதை நீங்க வாங்கியிருக்கீங்க. அதை இங்க வித்தா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் இல்லையா? கமிஷனர் சார், உங்களுக்கு கற்பனை அதிகமாயிருக்கு. பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன சுலபமா சிக்க வைக்க முயற்சி பண்றீங்க இல்லையா? முயற்சி பண்ணல, முடிவே எடுக்கலாம் தான் பாக்குறேன். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்க கூட்டத்துடைய நடமாட்டத்தை நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்க கூட்டத்துடைய தலைவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் இருக்கிற கடைசி ஆளை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆனா ஒண்ணு, அந்த கூட்டத்தை பிடிக்க நீங்க ஒத்துழைச்சா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்ன கூட்டம், என்ன வைரம்? கமிஷனர் சார், என்னை பத்தி உங்ககிட்ட யாரா தவறா செய்தி சொல்லியிருக்காங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க ஹோட்டல்ல செய்த குற்றங்களுக்காக உங்களை நாங்க கைது செய்யறோம். எந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்தை, எந்த தேச துரோகிகளை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்காக இந்த நாட்டுக்குள்ள வைரத்தையும் தங்கத்தையும் அபினி நீங்க கடத்திட்டு வர்றீங்களோ, அவங்களால உங்களுக்கு கிடைக்க போறது என்ன? குற்றவாளிகளுடைய சரித்திரம் குற்றவாளிகளால தான் முடியும். அதனுடைய ஆரம்பம் இப்ப உங்களுக்கு ஜெயில். மிஸ்டர், போலீஸ்காரனை விரோதம் பண்ணிக்காதே, நண்பனாவும் பழகாதே. பொறுமையா Thank you.
தம்பிக்கு பின்னால் வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? வாங்க வாண்ணா வரணும், இல்லைன்னா சத்தம் போடுவேன். எவ்வளவு தூரம் வந்திருக்க? எதை கேட்கிற? அதான் கம்பி சமாச்சாரம். எந்த ஊர் கம்பின்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கூற வேலை மாத்தி இன்னும் பேசிட்டே இருக்கீங்க. போலீஸ்கார அடிச்சிடல, இப்ப இந்த கண் தாடி பாப்பாங்க. பெரியவர கம்பி எடுத்துட்டு ஓடுறேன், நீங்களே கம்பி எவ்வளவு தூரத்துல இருக்கு அந்த மாதிரிதான் போறேன். சாதாரண கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறது இல்ல, உன்கிட்ட சொன்னேன் இல்ல. கமிஷனர் கூப்பிடத்தா கையில இன்னும் ஆயுதம் வச்சிருக்க? எதை கேட்க? அந்த உள்ளங்கையில மறைச்சு வச்சிருக்கிறிய, அதை கொஞ்சம் கூட பாக்கணும். நீ எதுக்காக பாக்கணும்? நான் பார்க்க வேணும், போலீஸ் கூப்பிடுற, அவங்க கட்டுற. எவ்வளவு நாளா இந்த வேலை நடக்குது? நாலு நாள். போகும்போது அதை எங்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போறியா? எனக்கு சோறு போடுறதே இதான், உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 100-200, சமயத்துல 300-400. இவ்வளவுதானா? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். 5000? எஸ். யாரையாவது கொலை பண்ணணுமா? நோனோ, சிம்பிள் ஜாப். நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? ஊரி அடங்கி போச்சு, உங்க வாய் அடங்காதான், என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. தாலாட்டு படம் வாக்கண்ணு, ஒண்ணு வேண்டாம், நானே பாடிட்டு நானே தூங்க. என்னமோ 5000 ரூபான்னு சொன்னி, என்னது சொன்ன? அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. ஏன்? அதை செய்து முடிக்கணும்னா ரொம்ப தைரியம் வேணும். போலீஸ்கார முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்பி அறுக்கிறேன், இதை விட தைரியமா வேணும். அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை நாள் தானே. நம்பிக்கை நாளா? நீ உள்ளே ஏறு, நான் வெளியே போய் அனுப்பிச்சு வைக்கிறேன். கம்மிய பார் மிஸ்டர், நான் இந்த உலகத்துல முழுமையா அனுபவப்படாம இருக்கலாம், ஆனா முக்கால்வாசி அனுபவப்பட்டிருக்கேன். இந்த நம்பிக்கைன்னு சொன்ன பாரு, அது அண்ணன் தம்பி கிட்ட கூட இல்லாம இருக்கலாம், திருடங்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப கரெக்ட். கைவிடு. கண்டுபிடிச்சு உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருவான். அம்மா, யாருக்கோ டெலிஃபோன் பண்ண சொன்னியே, அந்த டெலிஃபோன் நம்பர் என்ன? அதை நீ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அந்த டென்னிஸ் ரேக்கெட்டோட பிடியில் டெலிஃபோன் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். விளையாடும் போது
இப்ப எனக்கு வர வேண்டியது 5,000 ரூபீஸ் 5,000 ரூபாய் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் ஹோட்டல் மெரினாவுக்கு இன்னும் அரை மணி நேரத்துல போ ரூம் நம்பர் ஆபத்தான வேலைக்கு தான் விஸ்வா என்ன அனுப்பிச்சான்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு அழகான இடத்துல அழகான உங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை வந்ததும் வியாபாரத்தை முடிச்சுட்டு வெளியே போகணும் அதான் உங்க வேலை அவ முகத்துல இருக்கிற அழகு வார்த்தை இருக்காதுன்னு விஸ்வா சொல்லவே இல்லையே அந்த விஸ்வா என்ன சொல்லி அனுப்பிச்சார் அந்த பொண்ணு தங்கச்சல மாதிரி இருந்தாலும் மரியாதை கொடுக்கறேன்னு கோச்சுக்காத முதல்ல உட்காரலாமான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை ஆரம்பின்னு சொன்னான் பரவாயில்ல பரவாயில்ல சொல்றத நின்னுகிட்டே சொல்லலாம் அப்போ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா என்னது 5,000 ரூபாய் ஏற்கனவே டேபிள் மேல வச்சிருக்கேன் முதல்ல செய்தியை சொல்லுங்க அப்புறம் பணத்தை எடுத்துக்கோங்க முதல்ல நான் பணத்தை எடுத்துக்கிறேன் அப்புறம் செய்தியை சொல்றேன் உங்களுக்கு பரவாயில்லையே நான் உங்களை நம்பலே நினைச்சுக்காதீங்க ஆனா அதே சமயம் நான் ஒரு பேராசுக்காரேன்னு முடிவு பண்ணிடாதீங்க என்ன அழகான பெண்களை என்ன தப்பா நினைச்சா என் மனசு ரொம்ப சங்கடப்படும் வேணா உங்களுக்காக இந்த பணமே இல்லாம நான் செய்தியை சொல்றேன் இலவச உதவியை நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் சீக்கிரம் சொல்லுங்க விஸ்வா என்ன சொல்லி அனுப்பிச்சார் தான் வலையில மாட்டிக்கிட்டாலும் காரியத்தை கரெக்டா முடிச்சுட்டேன்னு சொல்ல சொன்னார் ஆல் ரைட் நீங்க போகலாம் அப்போ பார்க்க மாட்டீங்களா என்னது காரியம் முடிஞ்சிருச்சா எது விஸ்வா சம்பந்தப்பட்டது என்ன சொல்றீங்க வைரங்க நான் உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன் நீங்க என்ன முட்டாள் நினைக்கிறீங்களா நான் இதுல சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தாலும் விஸ்வா எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிட்டேன் இதுக்காக அவன் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருந்துருக்கலாம் பரவாயில்ல நீங்க சரின்னா எனக்கு இதே போதும் வைரம்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க 1-2 குறைஞ்சா அப்புறம் நான் தேடுனாலும் கிடைக்க மாட்டேன் என்ன நம்புறவங்கள நான் எப்பவுமே மோசம் செய்யறது இல்ல இதனுடைய விலை எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க 70-80 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இவ்வளவு பெரிய தொகை இருந்துமா உங்க மனசு மாறல அதுதான் ராஜா செய்யறது ஸ்மக்லிங் தான் இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கும் இவ்வளவு பெரிய வேலைன்னு தெரிஞ்சிருந்தா 50,000 ரூபாய் கேட்டிருப்பேன் ஏன்னா வைரத்தால தான வைரத்தை அறுக்க முடியும் பரவாயில்ல இப்ப இந்த வைரத்தை வச்சு இன்னொரு வைரத்தை பார்த்து ஆமா உங்க உண்மையான பேர் என்ன நீங்க ஒன்ற சொல்லு இப்பதான் முகத்துல உள்ள அழகு வார்த்தையில வருது ஓகே ஓகே ஜி சரி அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கு நந்தி துக்கத்துல வந்து என்ன சந்தி வெள்ளி சனி ஞாயிறு ஆ இந்த 3 நாள் இருக்கு ஏன் இன்னைக்கே போலான்னு எனக்கு வேற வேலை இருக்கு உங்களை பாக்குறத தவிர இனிமே எனக்கு வேற வேலையே இல்லை அதா ஹலோ தேங்க்யூ வாம தேவாஜ நமஹாம் விரு சிவாஜ நமஹாம் ஓம் ஹாம் மகேஷ்வாசனாஜ நம ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நமஹாம் ஓம் ஹாம் சசிசேகராஜ நமஹாம் ஓம் ஹாம் அவருக்கு அரஸ்வாரண்ட் வந்திருக்கு அரஸ்வாரண்ட் ஆமா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததனால அரஸ்வாரண்ட் வந்திருக்கு என்ன அரஸ்வாரண்ட் கொஞ்சம் உள்ள வரீங்களா சீக்கிரம் போ வாரண்ட்டுக்கு போலீஸ் தான் வரும் இப்ப போஸ்ட்மேனே வர ஆரம்பிச்சிட்டாங்களா அயோக்கிய பையன் எங்க அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவிங்கிறத நான் அடிக்கடி மறந்து போறேன் என்ன பண்றது ஓ சேகராஜ நமஹாவும் வாம தேவாஜ நமஹாவும் அண்ணன் சந்தருடைய பிறந்த நாள் இல்லை
நீ அண்ணனுக்காக 15 வருஷமா சுவாமி வேண்டிக்கிட்டு இருக்க, இத்தனை வருஷமா வராம இருக்க, அண்ணன் இனிமே வந்துருவான்னு எதிர்பார்க்கறியா? எங்கே போனாலும் தம் பிள்ளை திரும்ப வருவான்னு எதிர்பார்க்கிறதாண்டா தாய். ஆனா அந்த தாயினுடைய வேதனை அவன் தெரிஞ்சுக்கலையம்மா. பெத்தவ கண்ணீர் விடும்போது பிள்ளை எங்கிருந்தாலும் கவலைப்படாமலேயா இருக்க போறான். சேகர், அவனுக்கு அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும். ஆனா அவ வெளியே வந்தா தன்னை தூக்குல போட்டுடுவாங்களோங்கிற பயம் அவனுக்கு இல்லாமலேயா இருக்கும். அம்மா, அப்பாவோட ஆசை மட்டும் எனக்கு இருந்தா எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவன் அவன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன், கவலைப்படாத. குழந்தை குழந்தை நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
கேள்வியில் கேட்கணும், என் கூட வரீங்களா? நீங்க தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், யூ மே கோ. சேகர், இந்த ராதான்ற பெண்ணை பத்தி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது, அது உனக்கு தெரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். தர்மலிங்க பூபதி என்ற பெயரை நீ கேள்விப்பட்டிருக்கியா? நோ சார். அந்த தர்மலிங்கம் தான் இந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்துக்கே தலைவன் நான் நினைக்கிறேன். அவருடைய மகள் தான் இந்த ராதா. அப்பாவுக்கு துணையா அவளும் கள்ளக்கடத்தல் ஈடுபட்டிருக்கிறான். அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருடைய போட்டோகிராஃபி எனக்கு தேவை. இதை பத்தியா, இது ஒரு புது மாதிரியான சிகரெட் லைட்டர், இதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கு. நீ யாரை படம் பிடிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு எதிர ஒரு தரம் பத்த வச்சா போதும். லைக் திஸ். இன்ட்ரெஸ்டிங். அனாவசியமா பிலிம் வேஸ்ட் பண்ணாதே. இது சாதாரண டிரான்சிஸ்டர் இல்ல, எதிரிகள் பேசுறத இதன் மூலமா நம்ம தெளிவா கேட்கலாம். திஸ் இஸ் தி மைக்ரோஃபோன். இது யாருகிட்ட இருக்கோ அவங்க பேசுறத இந்த ரேடியோ மூலமா நம்ம கேட்கலாம், அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சார். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரேடியோ வச்சு, இந்த பெட்டியில மைக்ரோஃபோனை நான் ஃபிக்ஸ் பண்றேன். அதுல இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்க, ரெண்டாவது பட்டனை பிரஸ் பண்ணிக்க, பக்கத்துல போய் நான் பேசுறேன், கேட்கலாம். யெஸ் சார். உள்ளூர் போலீஸ் ராதாவை துரத்துனாங்களே, அவ பேர்ல எப்படி சந்தேகப்படுறீங்க? விட்டு கொடுக்காம பேசுறா, விலகியே நிக்கணும் நினைக்கிறா, நீ தானே எங்க கிட்ட சொன்ன. அதனால போலீஸ் வச்சு அவளை மிரட்டினா உன் உதவியை தேடி வருவான்னு எதிர்பார்த்து பிளான் போட்டோம், நடந்துருச்சு. அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் மிரட்டல் நாடகம் தானே? எஸ் எஸ், கதாநாயகன் கதாநாயகி ஒன்னா சேர்த்து வச்சுட்டோம். கையில சிக்காம காரியத்தை முடிச்சுட்டு வர வேண்டியது கதாநாயகன் பொறுப்பு. ஆனா சேகர், நீ அவளை நம்புற அளவுக்கு அவ உன்ன நம்பலன்னு நான் நினைக்கிறேன். அவ என்ன ரொம்ப நம்புறா, இல்லாடி போனா இந்த வேலைக்கு என்ன? அவளை பத்தி இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. காரியத்தை முடிச்சுட்டு வா, அம்மாக்கு சொல்லி நானே கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சா எப்படி? ஒரு திறமையான இன்ஸ்பெக்டரா தான் நினைக்கிறேன். வெல் மை சன், 80 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரங்கள் அந்த பெட்டியில தான் இருக்குன்னு சொன்னேன். அதை ஓபன் பண்ணு, ஒரு வெளியே வந்த பொருளை பார்க்கலாம். தேங்க்யூ. நல்ல வேலை தப்பிச்சேன். அவங்க உங்களை விட்டுடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
பெட்டியை திறந்து பார்த்தது வைரங்களை காணும். அம்மா, வைரங்கள் எப்படி மாயமா மறைஞ்சது? கவலைப்படாதீங்க, வைரங்கள் இந்த பெட்டியில பத்திரமா இருக்கு. இந்த பெட்டியில அங்க எப்படி வந்தது? இந்த தொழில நீங்க குழந்தை. குழந்தையா? அப்படின்னா மடியில படுத்துக்கிட்டு வைரங்களை தான் நீ கொண்டு வர்றிய, நான் எதுக்கு? மெட்ராஸ்க்கு நான் புதுசு, இங்க யாருக்கும் என் அடையாளம் தெரியாது, அதனால பரவாயில்ல. கேரளாவுக்கு நான் பழசு, நீங்க புதுசு, அங்க யாருக்கும் உங்கள் அடையாளம் தெரியாது, அதனாலதான் உங்க உதவி தேவை. ஓஹோ, இந்த வேலைக்கு தான் 10,000? மேடம். ஓ, ஹலோ. தேங்க்ஸ். ஹலோவா? அவன் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, கேரளால பார்டெண்டரா இருக்கான். ஆனா அவன் எப்படி இங்க வந்தான்? இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் எப்படி இங்க வந்தான்? நோ நோ, அவன் பார்ட்டெண்டர் தான், அவன் பேர் ஜானகிராமன். இல்ல இல்ல, இவன் பேர் பட்டாபிராமன். இல்ல, வேணா விசாரிக்கிறப்பா. சார். எஸ் சார். உன் பேர் பட்டாபிராமன் தானே? யூ ஆர் ஆஃப் ரைட், ஆஃப் ராங் சார். உன் பேர் ஜானகிராமன் இல்ல? மேடம், யூ ஆர் அகைன் ஆஃப் ராங், ஆஃப் ரைட். நீ என்னப்பா சொல்ற? ராங் வரைக்கு ரைட், மத்த ரெண்டு தப்பு. என் பேர் சீதாராம். ஓ, அப்படினா பட்டாபிராமனுடைய பிரதரா நீ? கரெக்ட். ஏட்ட பிறவிகளா? வெரி ரைட் சார். அப்ப நீயும் ஜானகிராமனும்? நீரும் நெருப்பும். ஒரே மாதிரி பெத்துக்கிட்டாங்க. நோ கன்ஃபியூஷன். அந்த ஆபத்தை கேடு. எது? வைரங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பெட்டி கொஞ்சம் சோதனை போடணும், வரீங்களா? திஸ் வே. நோ தேங்க்ஸ். வைரங்கள் என்னாச்சு? கோட்ல இருக்கு. குட் ஆஃப்டர்நூன் சார், உங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கு. ஐ வில் டேக் இட் சார். செக் பண்ணா. மடையா அம்மா தாயே, 10,000 ரூபாய் கொடுக்குறேன், கூட்டிட்டு வந்து முகம் எல்லாம் பேண்டேஜ் போட முடியா வச்சிருவா போல இருக்க. இப்படி தெரிஞ்சிருந்தா மெட்ராஸ்லயே ஒரு குட் பை போட்டிருப்பேன்ல. பாபு, அவரை ஏன் சந்தேகப்படுறீங்க? சந்தேகம் பண்றாரா? நம்ம கும்பல்ல யார் வந்தாலும் இப்படித்தானே வரவேற்கிறது. ஓஹோ, இதான் உங்க வரவேற்பா? அப்ப நடக்கட்டும். ஏடா, அடிக்கிறதுக்குன்னே உனக்கு சம்பளம் கொடுக்குறானா என்ன? சரி சரி, உன் பேரு ராஜான்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறது என்ன? ராஜான்னா ராஜா தான். ஆமா, விஸ்வத்தை நீ எங்க சந்திச்ச? பிளைன்ல. மகனே, இன்னைக்கு உன் காட்டுல மழை பெய்யுதா? இருக்கட்டும்,
எந்த பிளேன்ல சந்திச்ச? சிங்கப்பூர் பிளேன்ல. பெட்டா நான் எண்ணிக்கிட்டே வர்றேன், நீ என்ன நாலு தடவை அடிச்சிருக்க, இதுக்கெல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து நீ அங்கிட்ட இருந்து வாங்கணும். பாபு ஏன் அனாவசியமா அவரை கொடுமைப்படுத்துறீங்க? அவர் அங்கேயே வைரத்தை குடுத்துட்டு ஓடத்தான் பார்த்தார். நான் தான் இந்த வேலையை குடுத்து இங்க அழைச்சிட்டு வந்தேன். அவர் மேல எந்த தப்பு வந்து உனக்கு தெரியாது ராதா? இவன் ரொம்ப அழகா போய் சொல்றான், விஸ்வத்தேவன் ஜெயில சந்திச்சிருக்கான், நம்ம கிட்ட சிங்கப்பூர் பிளேன்ல சொல்றான். இவன் ஒரு கேடி, ஜெயில் கம்பியை வளைச்சிட்டு தப்பிச்சுட்டு வந்திருக்கான். மட்ராஸ் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. உண்மை சொல்லு. இல்ல குமாருடைய கையும் முகத்தை பதம் பார். உனக்கு தான் என் சரித்திரம் பாதி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, பாக்கி பாதிய நான் சொல்றேன். அமைதியா போய் உட்கார். மேடம் உட்காருங்க. அண்ணா பயல்வான் உட்காருங்க, வர்றேன். ஜெயில நாலு விஷயம் உயிருக்குயிரான சிறைதர்களான. ஒரு நாள் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு போகும்போது விஸ்வம் என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சான். அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக நான் மெரினா ஹோட்டலுக்கு போய் ஒரு ரூம் கதவை தட்டினேன். கதவு திறந்தது, நான் அசந்து போயிட்டேன். அச்சில வார்த்த பதும போல அங்க ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. அந்த தங்க சிலையின் கண்கள் என்னையே பார்த்தது, என்னுடைய கண்கள் அந்த பெண்ணையே பார்த்தது. அந்த பெண்ணுடைய இதயம் படக் படக்குன்னு அடிக்கிறது என் காதல விழுந்தது. என்னுடைய இதயம் தடக் தடக்குன்னு அடிச்சது அந்த பெண் காதல விழுந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யோசனை பண்ண, நான் திருடேங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க என்ன வெறுத்துருவாளோன்னு பயந்து படிப்படியா போய் சொன்னேன். இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? கதை நல்லா இருந்தா நம்பு. வேணா அவனுடைய ஆளை மெட்ராஸ்க்கு அனுப்பு. அங்க மயிலாப்பூர்ல சித்திரகுளத்துக்கு பக்கத்துல 111வது நம்பர் வீட்டுல முருகேச ஓதுவார்னு ஒரு கைரேக நிபுணர் இருப்பார். அவருடைய ஒரே மகன் குமரேச ஓதுவார். நான் தான், என்னுடைய உண்மையான பெயர் குமரேச ஓதுவார். ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல என்னுடைய பெயர் ராஜா தி கிரேட். பட்டாதி சிலுவிட்டு அடிக்கிற போல் உனக்கு எத்தனை தடவை சொல்றேன், நீ இப்ப கான்ஸ்டபிள் பட்டாபிராம் இல்ல, கைரேகர் நிபுணர் முருகேச ஓதுவாருங்க. முருகேஷ் ஓதுவா? முருகேஷ் ஓதுவா? முருகேஷ் ஓதா? ஆமா சார், ஆமா சார். சார் நீங்க யாரோ ஒருத்தர் வருவான்னு சொன்னீங்களே, நாலு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆளே காணமே, அதுக்குள்ள நம்ம கிளம்பி ஆயிடுவோம் போல இருக்கா. யோ, யாரோ ஒருத்தர் வரையா? போய் உட்கார். கை என்ன சொல்லுதுங்கிறேன்? கீழே வந்த கை கொஞ்சம் வலிச்சுட்டு. என் கை என்ன சொல்லுதுங்கிறேன்? கை ரொம்ப அழுக்கா இருக்கு, சோப் போட்டு கழுவிட்டு போங்க. ஓதுவோ கரக்கோணம் ஜங்ஷன் தண்டவாளம் மாதிரி கை ரேகை அங்கே எங்கேயுமா ஓடுது. இது ரேகை கை இருக்கிறதுனால இதுக்கு பரிகாரம் என்னன்றேன்? ஆகாரத்தை குறைங்கிறேன். ஆகா ஆகா ஆகா, உங்க முகராட்சியை பார்க்கும்போது அரசாங்க விருந்தாளியா போவீங்கன்னு தெரியுது. என்ன உன்னால போலீஸ், பின்னால போலீஸ், சென்டர்ல நீங்க. ஜோசியமா, இப்ப நான் உங்ககிட்ட கைரேக பாத்துக்க வரல, குமரேச ஓதுவார பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அவனை பத்தி அச்சே கவர்ந்தீங்க நீங்க. போன ஜென்மத்துல அவன் என்ன பாவம் செய்தனோ எனக்கு மகனா வந்து பிறந்தா. அப்போ அவன் உங்க மகன் தானா? உங்க மகனா? பெத்தவனா? மறந்தது தெருவில, பாடது செய்யல. அந்த மடப்பய மகனுக்கு ஜாமீன் கொடுத்து என் ஜமீன் எல்லாம் போயிடுச்சு. கோலாப்பூர் ஜமீன்தா, மயிலாப்பூர் ஜோசியன் ஆயிட்டு. பயப்படாதேங்கிறே, உன் மகன் நிச்சயமா ஒரு நாளைக்கு திரும்பி வந்துருவாங்கிறே. என்ன வந்துருவாங்கிறே? வந்துட்டான். ஏற்கனவே ஜெயில் கம்பி உடச்சிட்டு வெளியே வந்துட்டான். உள்ள இருந்தா 3 மாசம். அப்பண்ணா 3 வருஷம். இப்போ அது போதும், நான் வர்றேன். எப்படி சார் அந்த 202? பட்டாதி என்னையே தட்டுறியா? நான் இன்ஸ்பெக்டர். ஆமா சார், நான் கான்ஸ்டபிள். பாத்தீங்களா, நல்லா தூங்குறார். மிஸ்டர் குமரே சோதுவார், குமரு. என்ன குமரு குமருன்னு கூப்பிடாதீங்க. அப்புறம் எங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சுன்னா குமுரு குமுருன்னு குமுறிடுவேன். என்ன ராஜான்னே கூப்பிடுங்க. ஓகே ராஜா, உன் பேர்ல உள்ள சண்டையெல்லாம் தீர்ந்துருச்சு. இனிமே நீயும் எங்க கூட்டத்துல ஒருத்தன். ஆமா, இந்த ஜெயில் கம்பி அறுத்து தப்பிச்சியே, அது எப்படி? கை கடக்கமா ஒரு ரம்பம், நடு ராத்திரில செவத்துக்கோழி கரு கருன்னு சத்தம் போடும்ல, அதுக்கு தகுந்தாப்புல நாம சரு சருன்னு கம்பி அறுத்துற வேண்டியதுதான். தப்பி வெளியே வரும்போது வழக்கப்படி ஒரு இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள் வருவாங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் ஒருவா. இப்படித்தான் இதென்ன போக போக பாரு. ஆனா ஒண்ணு,
இப்படி அடிக்கடி ஏதாவது நடக்கும், நீ பக்கத்துல இருந்து கிளாப் பண்ணு. சாரி மை டியர் சான். தேங்க்யூ, பரீட்சையில எல்லாம் ஜெயிச்சுட்டேன். என்னுடைய 10,000 இதோ பேசின 10,000 அடி வாங்கினிய, அதுக்கு இன்னொரு 5,000 அடி வாங்குறதுக்கு 5,000 அப்ப தினம் அடி வாங்கிட்டு இருப்பேன். தமிழ்நாடு ஐஜிக்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவும் படி எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். தேங்க்யூ சார். நான் கொண்டு வந்த வைரங்களை இன்னும் 2 நாள்ல வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வைரங்கள் யாருக்கு, அந்த பணம் எங்க போகுதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சார், எனக்கு உடனே ஒரு கார் தேவை, கொடுக்க முடியுமா? சர்டன். தேங்க்யூ சார். பட்டாபிராமன் இல்ல? நோ சார். அப்போ சீதாராமன்? நோ சார். ஜானகிராமன்? எஸ் சார். என் பேர் ராஜா. உன் பிரதர்ஸ்க்கு நான் ரொம்ப ஃப்ரெண்ட். நீங்க கூட தான் எனக்கு ஃப்ரெண்ட். அம்மா எதுனா சாப்பிடுறீங்களா? கொக்கோ கலா கொண்டா. குமார், மிஸ்டர் ஸ்மித் கொடுத்த பணம் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஓகே மிஸ்டர் ஸ்மித், நீங்க வாடிக்கைக்காரங்க, அதனால அதிக லாபம் இல்லாம வைரத்தை கொடுக்கறேன். வைரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. பெஸ்ட் ஆஃப் லக். வைரங்கள் ஜாகிரதை. இவர் அந்த அரெஸ்ட், நாங்க உங்களை கைது செய்கிறோம். ஹலோ. எஸ் என்ன பாபா? வியாபாரத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன் பாஸ். குமார் இன்னும் 3 மணி நேரத்துல பணத்தோட அங்க வந்து சேரும். வெரி குட். அந்த காரை ஃபாலோ பண்ணு. இந்த பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்துடு. சரி குமார். அம்மா, இந்த பணத்தை வச்சுக்கங்க. குழந்தைகளை நீங்க கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடுங்க. தாரா அம்மா, அழாதம்மா, அழாதே, அழாதே. குமார். அம்மா, நாங்க வரட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் என் வரல, நீ உத்தமமான பிள்ளைதான். ஆனா ஒரே ஒரு குறை, உங்க கல்யாணத்தை என் கண்ணால பார்க்க முடியலையேங்கிறதாப்பா. கவலைப்படாதீங்கம்மா, சிங்கப்பூர் போனதுமே ஒரு கோயில்ல சிறப்பா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு செய்தியை தெரிவிக்கிறேன். நல்ல ஆயுசோட சந்தோஷமா இருங்கப்பா. தாரா, சீக்கிரமா புறப்படு.
தாரா, நமக்கு காலையில மூணு மணிக்கு தான் சிங்கப்பூர் பிளேன். அது வரைக்கும் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வாம்மா. வரோம்மா. சரிப்பா. சீக்கிரமா. டிரைவர் ஃபாலோ பண்ணு. Color. King top. Hmm? This time also I got a three queens, you see. I won. I say, old man, come quick. I want two whiskey. Yengi Deva, even enna chinnagi, tray thookra paya, enna old man gra. Kondu vara whiskey. Shut up! Hello? Manager, எங்கயா ஜானகிராம்? அரை மணி நேரமா பியர்க்கா காத்துட்டு இருக்கேன், இன்னும் கொண்டு வரல. சென்டென்ஸ் ஓ. அவன் ஜானகிராம் இல்ல சார், ஜல்சா ராமனா மாறிட்டான். புதுசா மீசை வச்சுக்கிட்டு நாலு பொம்னாட்டிங்களோட புல்புல் தார வாச்சுக்கிட்டு இருக்கா சார். விளையாடுறான் சார். என்னது, பேரர் கிளப்ல விளையாடுறானா? ஆமா சார், இப்ப அவன் பேரர் மாதிரியா இருக்கான். நான் தான் பேரர் மாதிரி இருக்கிறேன், அவன் மேனேஜர் ஆயிட்டான் சார். ராஸ்கல் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானா? என்ன தைரியம் அவனுக்கு! உடனே அந்த இடியட்டை இழுத்துட்டு வாங்க. எஸ் சார். சார், உங்க விளையாட்ட கேள்விப்பட்டு எங்க முதலாளி உங்களுக்கு வெகுமானம் கொடுக்க போறாரா? தயவு செஞ்சு ரூமுக்குள்ள வரீங்களா? ராஜபவனி சொன்னேன், உள்ள வாசிப்பாங்க. பெரிய மச்சண்டா, அதான் மரியாதை கொடுக்கறாங்க. நம்ம குடும்பத்துக்கு நீ அவமானம் தான். நான் கிளப்ல தூக்குறேன், நீ வந்து பிளைன்ல தூக்குறேன். நான் ராஜாக்களுக்கு தூக்குறேன், நீ சாதாக்களுக்கு தூக்குறேன். அண்ணா, அண்ணன் தம்பிக்குள்ள கேவலமா பேசிக்க கூடாது. வீட்டுக்கு வாங்க அண்ணா. அம்மா ரொம்பவும் கவலைப்படுறாங்கண்ணா. கவலைப்படுறவ தாண்டா அம்மா. போடட்டும். ஏய், மறுபடியும் மீசை புடுங்கிறதுக்குள்ள நான் எங்கேயாவது ஓடி வேண்டாம். அண்ணா, ஏன்பா ஜானகிராம், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லவே இல்லையே. அவளும் தம்பி இருக்கான்னு சொல்லவே இல்லையே. ஏன் சார், அவன் மீசை புடுங்கிறீங்களே, அர்ஜென்ட் அவங்களுக்கு தான் மீசை வேணுமா? சார், உங்க முகத்தை விட இந்த மீசை ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்போ இந்த மீசையை விட்டுட்டு என் முகத்தை எடுத்து சொல்றியா? கட் பண்ணு மேன், இந்த மீசையை வச்சுட்டு எங்க போக முடியல. அவன் வந்து புடுங்குறான், பிச்சுறான். கம் ஆன், ஹரியா. என்ன ராஜா, அவசரமா பேசணும்னு சொன்ன? ஆபத்து வந்திருக்கு. ஆபத்தா? அது என்ன, நெருங்கவே முடியாது. அதை நீங்க நெருங்கின என்ன சொல்ற? நாயை வளர்க்கிறவன் கடிக்காதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா நாய்க்கு வெறி பிடிச்சா
எஜமான் பாக்குமா? ஓஹோ, ஜோசியர் மகனாச்சே, ஜோசியர் சொல்றியா? எங்க அப்பா நாளை பார்த்து சொல்லுவாரு, நாளை பார்த்து சொல்லுவேன். என் தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, பரமசிவன் தன்னை போலவே மனிதர்களுக்கு மூணு கண்ணை கொடுத்திருக்காருன்னு. ஆனா அந்த மூணாவது கண்ணை உபயோகப்படுத்துறது என்ன மாதிரி ஒரு சிலர் தான். ஆச்சரியமா இருக்கு, என் தாயார் கூட பரமசிவன் மேல பத்தியாரு. சார், நான் கொண்டு வந்த வைரப்பெட்டி என்னைக்கு ஒருத்தர் கையில பார்த்தேன். தெரியும், குமார் அதை எடுத்துட்டு போறான், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். உங்களுக்கு நம்பிக்கை அதிகம், அவங்கிட்ட நானே அதிகம். பத்து வருஷத்துக்கு மேல எங்க குரூப்ல அவன் விசுவாசமா வேலை செய்யறான். அழகான பெண்ணுறுத்தி குறுக்க வந்தா விசுவாசம் பெருசா தெரியுமா? இல்ல ராஜா, அப்ப குமாருக்கு காதலிக்க வேண்டிய வயசு தானே? ஆமா, அடிக்கடி அவன் ஒரு டான்ஸ் பண்ண சந்திக்க போவான். மை டியர் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அள்ளி கொடுக்கிற முதலாளியை விட அள்ளி அணைக்கிற காதலியினுடைய பேச்சுக்கு தான் மதிப்பு அதிகம். ஒரு கையில லட்சக்கணக்கான பணம், இன்னொரு கையில லட்சணமான காதலி. தட்ஸ் ஆல். ராஜா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எக்ஸ்பர்ட். புறப்படுத்தாரா? இருந்துட்டு போகலாமே. தங்கிறதுக்கு நேரம் இல்ல தாரா. பிடிப்பட்டா தண்டனை என்ன தெரியுமா? என்ன? பணத்தை முதல்ல எங்கிட்ட ஒப்படைச்சிருக்குமார். அப்புறம் நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் நீ என் நண்பன், முதலாளி உன்னை மன்னிச்சிடுவார். காரணம் இதுதான் உன் முதல் குற்றம். இனிமே யார் எனக்கு முதலாளி? சின்ன உப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் குமார். விஷத்தை உப்புங்கிறியா? பத்து வருஷமா நாம செய்த தொழில் இருக்கே, தொழிலை நாமே தானே பிரியப்பட்டு ஏத்துக்கிட்டோம். இடம் கிடைக்கிற வரைக்கும் சுகமா தூங்கிட்டு அதுக்கப்புறம் திண்ணையில கோளாறுனா என்ன நியாயம்? பாபு, இந்த தொழிலுக்கு ரெண்டே முடிவு, ஒண்ணு ஜெயில் இல்லன்னா சாவு. ஆனா காதலி தாரா என் கண்ணை திறந்துட்டா, இனிமே நான் நேர்மையா நடக்க போறேன். ஏன் பாபு, நீயும் என் பாதையில வந்தா என்ன? எனக்கு நல்ல ரத்தம் ஓடுது குமார், இந்த பணம் முதலாளி கைக்கு போகணும். ஏன் அனுமதி இல்லாம எடுக்க முடியாது? அப்போ எடுக்கிற வகையில எடுக்கணுங்கிறியா பாபு? எனக்கு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்க, அதை நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேணும். என் வாழ்க்கையில நான் யாருக்கிட்டயுமே கடன் வச்சுக்கிறது இல்ல. ரெடி? Thank you.
ராஜா, அவன் கட் ஆகுது. வண்டியில் ஏறி உட்கார். ராஜா, நீ வர வேண்டாம். கார நேரம் முதலாளி பங்களாவுக்கு ஓட்டு. வேற வழி போன உன் காதலி சுட்டு தள்ளிடும். ஜாகிரத. ஹே மிஸ்டர், எனக்கு வழி. வந்த வழியே நடந்து போ. எடு வண்டிய. யார் இந்த பொண்ணு? தாரா. ஓ, தாரா. முதலாளி, உங்க பணம் எங்கேயும் பறி போகல. அது இப்போ உங்ககிட்டயே வந்தாச்சே. அதுக்கப்புறமும் நீங்க அவரை தண்டிக்க விரும்பினா அவருக்கு பதிலா என்ன கொண்டுடுங்க? பத்து வருஷமா என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் கேவலம் இந்த பொண்ணாளியா கிட்ட? முதலாளி, இப்படி அவரை அவமானப்படுத்தாதீங்க. நீ பேசாம இரு தாரா. குட்டி நல்லாவே பேசுறான். இவனுக்கு என்ன பதில் எங்க எப்படி சொல்லணும் எனக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு வாங்க. வேண்டாம் முதலாளி, வேண்டாம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். தாரா, நீ போ. குமாருக்கு நீங்க விடுதலை கொடுத்தா அதுக்கு என்ன விலையானாலும் அதை நான் தரேன். உயிருக்கே விலை தெரியா? அப்படி என்ன உயர்ந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு? பத்து வருஷமா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்த குமாருடைய மனசையே மாத்த வச்சேனே. அது அவன் குருட ஏமாந்துட்டான். இப்பத்தானே நீங்க என்ன சந்திக்கிறீங்க? நானும் ஏமாந்துடுவேங்கிறியா? அந்த அளவுக்கு நாம் அடையணும். எல்லா புத்திசாலிகளும் ஆரம்பத்துல இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. அப்புறம் அழகா பேசுறிய. பேச்சு மட்டுமா? மனச பத்திரமா பாத்துக்கங்க, தவறிட போகுது. என் மனசு தவறிடுமா? அப்படி தவறினா நான் உன் அடிமை. வார்த்தை மாற மாட்டீங்களே. இந்த தர்மலிங்கத்தை நீ என்ன நினைக்கிற? இப்ப தெரிஞ்சிடும். அது எப்படி? Thank you.
மாதம் சொன்ன பின்னும் மயங்காதே இரவிலே பகலையும் பகலிலே ஏதாவது பறவை சுட்டிருப்பாங்க. இங்க ஏமா வந்த மகனை பார்க்கணும்னு பெற்ற விடுக்க ஆசை இருக்காதாமா? வாமா உள்ள போய் பேச. அடுத்த ரயிலே ஊருக்கு போறோம். உன்னை கூட்டிட்டு போலாங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேனே தவிர தனியா போறதுக்காக இல்லம்மா. நீ செய்ததெல்லாம் போதும், புறப்படும். அம்மா, நான் நினைச்சதை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையிலதான் பாவங்கள் நிறைஞ்ச அந்த பாதையில போயிட்டு இருக்கேன். எத்தனையோ துன்பங்களும் தொல்லைகளும் இருந்தாலும் என் லட்சியத்தை சாதிக்காம திரும்புறதில்லன்னு முடிவு செய்துட்டேன். உன் லட்சியம் நிறைவேறாட்ட நீ போற பாதையில பாவங்கள் தாமா மிஞ்சும். தன்னுடைய பெண் தன்னுடைய கூட்டத்துல தன் உயிரையும் மதிக்காம போராடுறாங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரியாம இருக்கலாம்மா. என்ன, இந்த கூட்டத்துல பாபுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த பாபு என்னை அப்பா கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிற அப்பாவும் அவன் கையில ஒரு பொம்மையா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்பாவை சந்திக்கத்தான் போறேன். நான் தான் சுட்டுடுவேன்.
உள்ள போங்க. ஹலோ, எது வரைக்கும் ஒட்டு கேட்டீங்க? நான் ஒட்டு கேட்டத சொல்லட்டுமா இல்ல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுகிட்டத சொல்லட்டுமா? ரெண்டையுமே சொல்லுங்க. அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பல லட்சம் ரூபாய்கள் மோசடி செய்த குற்றத்திற்காக இன்டர்நேஷனல் பேங்க் டைரக்டர் தர்மலிங்க பூபதி, அதாவது உங்க அப்பா மேல ஒரு கேஸ் நடந்தது. வழக்கு நடந்த அன்னைக்கு உங்க அப்பா கோர்ட்டுக்கு வரல, தலைமறைவா போயிட்டார். பேங்க் திவாலா போச்சு. உங்க அப்பாவை நம்பி பணம் போட்ட பல பேர் பரதேசிகளா போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் ஒருத்தர். செய்தி தெரிஞ்ச அந்த நிமிஷமே எங்க அப்பா இறந்து போயிட்டார். எங்க அப்பா இறக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த தர்மலிங்க பூபதியை எப்படியாவது சந்திக்கணும்னு முடிவு பண்ணேன். இன்டர்நேஷனல் பேங்க் டைரக்டரா இருந்தவர் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சது. அது மட்டுமல்ல, அவர் மகள் ராதாவும் அந்த கூட்டத்துல வேலை செய்யறதா தெரிஞ்சது. யோசனை பண்ண, பிறகுதான் விஸ்வத்தின் மூலியமா உன்னை சந்திச்சேன். எந்த பெண்ணை வச்சு அவங்க அப்பாவை சந்திக்கணும்னு நினைச்சனோ அந்த பெண்ணுக்கே தெரியாது அவங்க அப்பா எங்க இருக்காரு. தம்பி, அவரை பத்தி தப்பா நினைக்காதப்பா. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். விடிஞ்சா விசாரணைன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்தார். மறுநாள் காலையில வழக்கப்படி உலாவதுக்காக வெளியே போனார். போனவர் போனவர் தான், திரும்பவே இல்லை. அப்புறம் அப்பா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதா பேப்பர்ல விளம்பரப்படுத்தணும். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து பேப்பர்ல வந்த விளம்பரத்தை பார்த்த, நான் தர்மலிங்க பூபதியை நேர்ல பார்த்ததில்லை, ஆனா அந்த 10,000 எனக்கு கொடுத்த பாபுங்கிற ஒரு ஆள் மூலியமா அவரை சந்திக்க வைக்கிறேன்னு சொன்னார். எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசையில பாபு கூட்டத்துல சேர்ந்து அவனுக்கு என் பேர்ல நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக அவன் சொன்னபடி எல்லாம் கேட்கிறேன். இப்ப நம்ம ரெண்டு பேருடைய லட்சியமும் உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது. நான் சொல்றபடி நீ கேட்டினா உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஆமாமா, தம்பி சொல்றது எனக்கு நல்லதா தான் படுது. நீ தனியா போறதை விட துணையா ஒருத்தன் இருக்கிறது நல்லது இல்லையாமா? நம்மகிட்ட புதுசா வந்திருக்காரு. அவன் பேர் என்ன? ராஜாவா பூஜாவா? அவன் சும்மா எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை முதல்ல வெளிய அனுப்புங்க. இப்ப குமார் நம்ம கிட்ட இல்லைங்கிறது உனக்கு தெரியாது. நிஜமாவா? ஆமா, அதனாலதான் குமாருக்கு பதிலா ராஜா அந்த இடத்துல போட்டிருக்க. என்னது, குமாருக்கு பதிலா ராஜா? ஆமா, இப்ப நான் யார நம்புறது, எந்த அளவுக்கு நம்புறதுன்னே எனக்கு புரியல. குமார் உங்களுக்கு துரோகம் செஞ்சானா? ஆமா ராதா, 10 வருஷம் சிநேகத்தையும் விசுவாசத்தையும் வீணா ஒரு பெண்ணால அவனுக்கு எடுத்துக்கிட்டான். பாபு, உங்க நம்பிக்கை இழக்கிறதுக்கு குமாருக்கு 10 வருஷம் ஆச்சு, இந்த ராஜாவுக்கு 10 நாளே போதும். அதை எப்படி சொல்ற ராதா? வேணும்னு பரீட்சை பண்ணி பாருங்க. கரெக்ட் ராதா, எனக்கு அவனை பரீட்சை பண்ணணும் ஆசை, ஆனா அதுக்கு உன் உதவி தேவை. ஏன் உதவியா? ஆமா, 20 லட்சம் ரூபாய் பெருமான் உள்ள தங்கத்தை ஒரு ஆள்கிட்ட நாம வாங்க போறோம். அந்த பொறுப்பை நான் ராஜா கிட்ட ஒப்படைக்க போறேன். அவனோட நீயும் போகும். நானா? குமாருக்கு தாரா மேல எவ்வளவு ஆசையோ அதை விட ராஜாவுக்கு உன் மேல ஆசை அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும். அதை பயன்படுத்தி எப்படியாவது அந்த பணத்தோட ஓடிடலாம் நீ அவங்கிட்ட சொல்லு. ராஜா அந்த காரியத்தை நிச்சயமா செய்வான். அப்படி செய்தா அவன் எங்கிட்ட தப்ப முடியாது. சாவு அவனுக்கு நிச்சயம். பாபு பின்னால லாரியில ஃபாலோ பண்ற. சந்திக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ராதா,
இந்த நேரத்துல காதலன் காதலி என்ன செய்வான் தெரியுமா? இப்படியே கைய பிடிச்சு எடுத்து உட்கார வச்சு அப்படியே அணைச்சு தலைய வருடி கன்னத்தை அப்படியே தட்டி அப்படியே ராதா ஏன் விலகி போயிட்ட? நான் என்ன அவ்வளவு கெட்டவனா? கெட்டவனா? நானே ஒரு ஸ்மக்லர், உங்களை எப்படி கெட்டவன் நினைக்க முடியும்? இந்த பார், உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த வேலையை விட்டுறேன். அப்புறம் நாம எப்படி வாழ முடியும்? ஏதாவது ஒரு சாதாரண வேலை பார்த்து கம்மியா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா வாழலாம். அப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை நடத்துறதா இருந்தா நான் இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். காதலுக்கு பணமா முக்கியம்? கண்டிப்பா, பணம் இல்லாம காதலே இல்ல. ராதா, நான் சத்தியமா சொல்றேன், இன்னும் ரெண்டு ஒரு வருஷத்துல என் கை நிறைய சம்பாதிச்சு உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுற போதுமா? ஆசை நிறைவேற்றுறதுக்குள்ள நீங்களும் நானும் எங்க இருக்கோமோ எப்படி இருக்கோமோ? இப்ப கையில இருக்கிற இந்த 20 லட்சம் ரூபாயை வச்சுட்டு எப்பவோ வரப்போற பணத்தை பத்தி கனவு காண சொல்றீங்களா? நீ என்ன சொல்ற ராஜா? இந்த பணம் திருட்டுல வந்தது, இத திருடுறதுல ஒரு தப்பும் இல்ல. இத எடுத்துக்கிட்டு நாம எங்கேயாவது ஓடிடுவோம். பாவத்துல வந்த இந்த பணம் நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கிற புண்ணியத்தையாவது செய்யட்டுமே. ராஜா, உனக்காக நான் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கு, ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்ய மாட்டேன். இந்த விஷயத்துல நாம காதலனா இருக்கிறத விட மனிதனா இருக்கிறது தான் விரும்புறேன். இது பாபுவுக்கு சொந்தமான பணம், இதுல ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். சாரா, அவ காதலிச்சானே குமார், உங்களை விட எவ்வளவோ வசந்துட்டான். அவ ஒரு நம்பிக்கை துரோகி, உயிர் போனாலும் சரி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நீ புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சா பணமும் போயிடும் தங்கமும் கிடைக்காது. நீ புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சா பணமும் கிடைக்காது தங்கமும் போயிடும். ஓ, வெரி ஸ்மார்ட். கொட்டிடு. முதல் பரிசு ஜெயிச்சுதான், இதுலயும் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். Thank you.
காருக்கு போக விட. யாரும் உன்னை போக வேண்டாம், தாராளமா போ. ஏய், இன்னைக்காவது ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த நாளைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏய், மறந்துடாத, என் பேர் ராஜா. காயம் ஒண்ணும் படலையே. ஒத்தா வாங்குறவங்கிட்ட கேட்டால தெரியும். ஐ அம் ஆல் ரைட். பாபு வரணும். பாபு, நீங்க போனீங்க இப்பதான். வந்த வேலை முடிஞ்சுதா? எங்க தங்கம்? வந்தவன் வண்டியில இருக்கும். இதோ அவன் கத்தி. இதுக்கும் தங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வியாபாரத்தை வாய் மூலியமா தான் முடிப்பான் நினைச்சேன். அவன் கத்தி வரைக்கும் வந்துட்டான். அப்ப அவன் பணம் வாங்கலையா? செம்மையா உதத்தான் வாங்கணும். சரி சரி, அது அப்படியே வை. நான் இந்த வண்டி எடுத்துட்டு போறேன். ராஜா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன வந்து சந்திங்க. ஓகே. என்னங்க, போலாமா? என்ன புதுசா பாக்குற மாதிரி என்னையே பாக்குறீங்க? இத்தனை ஆயிரம் மீன்களும் உன்னுடைய ரெண்டு கண்களுக்கு இணையாகுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மேல பாக்குறேன்? எங்கயாவது காக்கா பறக்குதான்னு பாக்குறேன். அப்படின்னா நான் காக்கா பிடிக்கிறேன்னு சொல்றியா? உண்மையதான் சொல்றேன். நேற்று ராத்திரி நான் ஒரு அழகான கனா கண்டேன். கனவுதானே? கனவுன்னா நம்ம நினைவாதல கலந்துருக்கேன். சொல்றேன் கேளு. என் சுத்தத்தாரெல்லாம் சூழ்ந்து வர சொகுசா ஒரு ஓபன் கார்ல நான் ஊர்வலமா வர்றேன் மாப்பிள்ள கோலத்துல. அப்புறம் மணவரையில என் பக்கத்துல மணமகளா உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் நீ என்ன செய்யற? ஓர கண்ணாலே நான் பாக்குறேன். சரி, நான் பாக்குறேன்னு வச்சுக்கேன். அப்புறம் அப்புறம் புரோகிதர் தாலி எடுத்து என் கையில குடுக்கிறார். அதை நான் பொன்னான கழுத்துல கட்டுறேன். அப்புறம் எப்படா ராத்திரி வரும், ராத்திரி வரும்னு காத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ராத்திரியும் வந்தாச்சு. அப்புறம் நீயும் என் பக்கத்துல வந்துட்ட. அப்புறம் விளக்கையும் அணைச்சாச்சு. அப்புறம் அப்புறம்தான் கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போதை ஊட்டும் பாவை நீதானே. இனி காவல் வேணும் வேலி வேணும் காவல நான் தானே. இனி காவல் வேணும் வேலி வேணும் காவல நான் தானே. கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போதை ஊட்டும் பாவை நீதானே. நேரில் வந்த ரதியோ மதியோ நீல கண்கள் கனியோ நதியோ. நேரில் வந்த ரதியோ மதியோ நீல கண்கள் கனியோ நதியோ. இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜயோகம் ராதாமோகம் ராஜயோகம் தலைவோகம் அசகிதம் கானம் பாடும் பானம் பாடி நீதானே. இனி காவல் வேணும் வேலி வேணும் காவல நான் தானே. இனி காவல் வேணும் வேலி வேணும் காவல நான் தானே. கல்யாண
கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா காதல் போதை ஊட்டும் பாவை நீதானே தோழி பெண்கள் வரவே இல்லையோ தோழனாக வரவோ தரவோ தோழி பெண்கள் வரவே இல்லையோ தோழனாக வரவோ தரவோ ஒரு பக்க காதல் இருபக்கமாக சம்மதம் சொல்பவள் நீ அல்லவோ ஒரு பக்க காதல் இருபக்கமாக சம்மதம் சொல்பவள் நீ அல்லவோ அசிதா மோகம் அராமஜோகம் அசிதா மோகம் அராமஜோகம் நானும் நீயும் பாடும் ராகம் ஓடி ஓடி காதல் பாட்டு நான் பாடு நீ ஆடி ஆடி போகும் வேகம் பெண்ணுக்கு சரிதார நீ ஆடி ஆடி போகும் வேகம் பெண்ணுக்கு சரிதார கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா காதல் போதை ஊட்டும் பாவை நீதானே இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் காரியத்தை முடிச்சேன் துந்தன பக்திமான்கள் கையில என்ன இருக்கணும் பரதேசி கையிலன்னு சொல்லுங்க ஆமா இந்த பரதேசி வாத்தியம் தான் உலகத்திலேயே நம்மளை பெரிய பணக்காரனாக போகுது இங்கே இந்த 100 மைல் தூரத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு அந்த கோயில் தான் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்க போகுது அந்த கோயில்ல குடியிருக்கிற கடவுள் என்னம்மா புது வேளையில என்ன அவசரம் பள்ளி குடுத்துக்கு போற வீரா இன்னும் வரலப்பா என்ன எல்லா இடத்தையும் தேடி பார்த்துப்பா குழந்தை எங்கேயும் காணப்பா அம்மானு கத்த போறியா இல்லையா அம்மானு கத்து இப்ப நான் சொன்னபடி சொல்லணும் என்ன தாத்தா 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 தாத்தான்னு கத்துற குழந்தைக்கு பதில் சொல்ல போறானா இந்த ஆண்டவனே பெருசு நினைக்க போறான் வாசமா பக்தியா குழந்தை வேணும் ஹரிதாஸ் முடிவு செய்தா நாளைக்கே அந்த வைர நகைகள்லாம் நமக்கு வந்து சேரும் அந்த அசலுக்கு பதிலா இந்த போலி ஹரிதாஸ் மாத்திரம் போலிக்கு அசலுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும் கண்டிப்பா தெரியாது இப்ப பாருங்க 6 மாசமா கை தேர்ந்த ஆசாரிகளை வச்சு நான் இதை தயார் பண்றேன் ஹரிதாஸ் தவிர வேற யாருக்கும் இந்த மர்மம் தெரியவே முடியாது பாபு கண்டிப்பா ஹரிதாஸ் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் அவன் பெரிய கபீர்தாசா சாதாரண ஹரிதாஸ் தானே தான் கும்பிடுற கடவுள் தன் குழந்தைய காப்பாத்த மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஹரிதாஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா பழுக்க காய்ச்சிய பிறகுதானே இரும்பு அடிக்கணும் பாசங்கிறது கவலைப்படாதேம்மா நான் போலீஸ்ல சொல்லிருக்கேன் தேடி கண்டுபிடிச்ச உடனே தகவல் தெரிவிக்கிறோம் சொல்லிருக்காங்க அப்பா பெற்றவங்களுக்கு இருக்கிற அக்கறை போலீஸுக்கு இருக்குமா இறந்து போன என் கணவரோட நினைவு என் குழந்தையானதான் மறந்து விட்டு வரேன் இப்ப அந்த குழந்தையே இல்லைன்னா அப்பா அதுக்கு ஏதாவது ஆயிடுமோ பயமா இருக்கு அப்பா பயமா இருக்கு நான் இப்பவே புறப்படுறேன் நீங்க யாரு உங்களை வேதனையிலிருந்து காப்பாத்த நான் வந்திருக்கேன் நீங்க அடிக்கடி போலீஸுக்கு போறதை விட அடியேன்னு சொல்றத கேட்டா போதும்
இப்ப என் குழந்தை மீரா கூப்பிடுறதை நான் கேட்டேனே. ஒரு தடவை என்ன, ஓராயிரம் தடவை கேட்கலாம். கேளுங்க. வேண்டாங்க, குழந்தைய கொள்ளாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்றேன். நான் சொல்றபடி நடந்தா குழந்தை கிடைக்கும், இல்ல அதோட பிணம் தான் கிடைக்கும். இந்த துந்தனம் கிடைக்கவே இல்லை. கடவுளே, நீ என் குழந்தைய விட்டு போயிட்டாளா? உள்ளே நம்பி இருக்கிற என்னை ஏன் சோதிக்கிற? நான் இப்ப என்ன செய்வ, என்ன செய்வ? மீரா, நீ எங்க அம்மா இருக்க? அரை நொடியில ஆளைய மாத்திக்க. குட், சரி போலாம். ராஜா, கொஞ்சம் எப்படி வா. ராஜா, இந்த பெட்டி நிறைய அப்படின்னு இருக்கு. இதை கொண்டு போய் இந்த அட்ரஸ் மிஸ்டர் ஜான்சன் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரு. பீ கேர்ஃபுல். ராதா, உன்னை எதுக்காக நான் இந்த வேஷம் போட சொன்ன தெரியுமா? கவனமா கேளு. கிருஷ்ணன் கோயில் பக்கமா உன்னை இறக்கி விட சொல்றேன். அங்கிருந்து கோயிலுக்கு நீ நடந்தே போகணும். ராத்திரி 12 மணிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் கோயில் கதவு மூடி இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள அரிதாஸ் நான் கொடுத்த போலி நகைகளை ஆண்டவனுக்கு சாத்திட்டு அசல் நகைகளை துந்தராவுக்கு மாத்திடுவான். காலையில 4 மணிக்கு அப்புறம் கோயில் கதவு திறக்கும். அங்க நகைகள் அடங்கிய துந்தனா இருக்கும். ஆண்டவனை வணங்கி நீ அந்த துந்தனாவை எடுத்தா உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மனிதர்களை ஏமாத்துற அளவுக்குதான் என் வேலைன்னு நினைச்சேன். இப்ப தெய்வத்தையே ஏமாத்த சொல்றீங்களே. செய்யற பாவங்களுக்கு எல்லாம் கடைசியில அவ சன்னிதானத்துல தானே போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிற அவ மடியிலேயே கை வச்சா. முகமது கஜினிலிருந்து முடிவுல வந்த வெள்ளக்காரன் வரைக்கும் எல்லாருமே கோயில தானே கொள்ளை அடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்க. சாட்சிக்கு சரித்திரத்தை கொண்டு வர்றீங்க, ஆனா உங்க மனசாட்சியை இழக்கிறீங்க. நான் இழக்கல ராதா. எல்லோரும் மனசுலயும் அவன் தானே குடியிருக்கான். ஏதோ என் மனசுல இருந்துகிட்டு எடுறான் நகையங்கிறான். எடுக்கிறேன். உங்க மனசுல அப்படி சொல்லல, ஆனா என் மனசுல அப்படி சொல்லல. பாபு, இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். என்ன, ஸ்ரீமான் தர்மலிங்க பூபதியோட மகனா இப்படி கேட்கிற? ஏன் தகைக்கிற ராதா? அனாதேன் வந்து சேர்ந்த உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்க? ஆரம்பத்திலேயே நீ என் தலைவரோட மகன் எனக்கு நல்லா தெரியும். என்ன, இந்த கள்ள கடத்தல் கூட்டத்துக்கு என் அப்பா தர்மலிங்க பூபதி தானா தலைவர்? ஆமா, அவர் தான் தலைவர். ஆனா தன் மக தன்னுடைய கூட்டத்திலேயே வேலை செய்யறான்னு பாவம் அவருக்கு தெரியாது. அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில நான் எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கேன். இந்த கூட்டத்துக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்துல இதையெல்லாம் பார்த்தாவது என் அப்பாவை என்னை சந்திக்க வச்சிரு பாபு. சத்தியமா சொல்றேன், இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அதுக்கு சாட்சியா, கடைசி தடவையா இந்த காரியத்தை செய். அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையால இந்த பாவத்தை பண்ணிட்டான் ஆண்டவனே உன்னை மன்னிச்சிடுவார். அப்படி அவர் மன்னிக்கலன்னா அவன் ஒரு கல்லு. இத்தனை காலமா செய்த பூஜைக்கு உண்டான பலனை இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டீங்களே அப்பா. குழந்தை மீராவை காப்பாத்துறதுக்காக தாய் ராதாவையே வெச்சிட்டீங்களே. நீ எவரது பார்த்தானம்மா,
நான் அந்த அக்கிரமத்தை செஞ்சு இப்படியே தெரிஞ்சிருந்தா நான் அழுதிருக்கவே மாட்டேன். எந்த கண்ணீர் உங்களை அந்த பாவத்தை செய்ய தூண்டியதோ அந்த கண்ணீர் என் கண்கிழந்து வரத்துக்கு முன்னாடியே நான் விஷத்தை குடிச்சு செத்திருப்பேன். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாம தெய்வம் தான் என்ன சோதனை செய்கிறாரு, நீயும் என்னை சோதனை செய்கிறியா? அப்பா, என் குழந்தை எனக்கு கிடைக்கணும் தான் நான் நினைச்சேன். அதுக்காக பாவத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டேன். காலங்காலமா நாம காப்பாத்தி வச்சிருந்த புண்ணியத்துல கரைப்படுதுன்னா இந்த காரியம் வேண்டவே வேண்டாம்ப்பா. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? காலை 4 மணிக்கு கோயில் கதவு திறந்த உடனே அந்த கொள்ளக்காரங்க கோயில் நகையெல்லாம் திருடிட்டு போக போறாரு. இந்த கொள்ளக்காரங்க எங்கிருந்து வர்றாங்க, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன எதுவும் கேட்காதீங்க, என்னால எதுவுமே சொல்ல முடியாது. சீக்கிரம் புறப்படுங்க, பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கோயில் போயாங்க. Thank you.
வழியே போக கூடாது. இங்க பெரிய கொள்ளை நடந்திருக்கு. அதுல பங்கெடுத்தவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறதா எங்க சந்தேகம். எங்க சோதனைக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில போகலாம். நிறுத்துங்க. எல்லாரையும் சோதனை போட வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்பெக்டர், திருட யாருன்னு எனக்கு தெரியும், நான் தெரியுமா? ரிவால்வர். கான்ஸ்டபிள்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு சுடுவேன், யாரும் திரும்பி பார்க்காம ஓடணும். யாராவது திரும்பி பார்த்தா ரெண்டாவது குண்டு உங்க மேல பாஞ்சிடும். எஸ் ரெடி? ஒன், டூ, த்ரீ. உன்னை பார்த்ததும் உண்மையான போலீஸ் அதிகாரி நினைச்சு பயந்தே போயிட்டேன். பாபு, நீ சொன்ன பிரகாரம் அந்த பெட்டியை ஜான்சன் கிட்ட சேர்த்துட்டேன். வெரி குட். இதோ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்க. தேங்க் யூ ராஜா. உன்னை நான் பாஸ்கெட்ட கூட்டிட்டு போவேன். தேங்க் யூ வெரி மச். வெரி குட், வெரி குட். சவாஸ் பாபு, சவாஸ் பாத்தீங்களா? பாபு செய்த காரியத்தை நீங்களே இருக்குங்க. திங்கறதும் தூங்குறதும் என்ன தெரியும் உங்களுக்கு? செட் அப் கிளாசஸ் போகடா, போகடா. வெரி குட். குட் ஈவினிங் பாஸ். ஹலோ. மார்வலஸ் பாபு, மார்வலஸ். இந்த வேலைக்கு நான் உனக்கு எவ்வளவு ஆபர்சிகளை தரலாம்? தேங்க்யூ சார். மீட் ராஜா. ஓ, நீதானா ராஜா? ஆறு மாசமா நாம போட்டிருந்த இந்த பெரிய திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சது இந்த ராஜா தான். இவெல்லாம் இந்த காரியமே முடிச்சிருக்காரு பாஸ். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட் ராஜா. நீ இப்படியே தொடர்ந்து பல திட்டங்களை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு எங்க இடம் தருவேன் தெரியுமா? நீ இந்த இடத்தை பிடிச்சதா? என்னைய பிடிச்ச மாதிரிதான். யூ ஆர் கரெக்ட் சார். சீக்கிரம் உங்களை பிடிச்சாரு. நோ 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 நோ, நான் சிகரெட் பிடிக்கிறதில்ல, அதனால கேன்சர் வரும். எனக்கு முன்னால யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது. சாரி. குட், நீ அதை விட்டுடு. அதை விட உயர்ந்ததா ஒண்ணு தர்றேன். நினைச்சேன் விஸ்கியோட வந்துட்ட. நேரத்தில் செய்ய வேண்டிய நேரத்தை செய்தால் அதுக்கு மதிப்பு. பாபு, குமார் செய்துட்டு இருந்த வேலையெல்லாம் இனி ராஜாவுக்கு கத்து விடு. ஓகே சார். நீங்க அனுமதி கொடுத்தா இந்த நகையெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். புரோக்கர்களை வர சொல்றேன். நோ 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 புரோக்கர்ஸ், நோ புரோக்கர்ஸ். இந்த வியாபாரத்துல நானே நேரடியா முடிக்க போறேன். பாபு, இத்தனை என்ன வேலைக்கு போகுங்க? ஒரு கோடி ரூபாய். ஒரு கோடி? கூட எட்டு கோடி சேர்த்துக்க. ஒன்பது கோடியா? எஸ், 9 கோடி. வர்ற திங்கட்கிழமை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்மக்லர்ஸ் இங்க வரப்போறாங்க. அமெரிக்காவில இருந்து ஆல்கோவின், இங்கிலாந்து இருந்து ரோபர்ட் கிங், பிரான்ஸ் இருந்து லோபிரி. அவங்க மத்தியில இந்த நகைகளை ஏலம் விட போறேன். ஒருத்தருக்கு ஒருத்தன் போட்டி போட்டு வாங்க போறாங்க. 9 கோடி ராஜா, 9 கோடி. சொன்னா தெரியாது, போ வழியே. இங்க யாரையும் உள்ள விட மாட்டோம். போ, போ. ஹலோ, ஹலோ.
நீ என்ன இங்க இருக்கற? நான் இங்க தான் இருக்கேன். நீ லீவுக்கு அப்ளை பண்ணல? ஆமா அப்ளை பண்ணேன். உனக்கு தான் லீவு சாங்ஷன் ஆகலையே. கரெக்ட்டா சொல்றீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜோசியம் தெரியுமா? இங்க என்ன செய்துட்டு இருக்கற? நான் டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். டியூட்டி பாத்துட்டியா? இரு இரு. திரும்ப வந்ததும் உன்னை பெர்மனன்ட்டாவே டியூட்டில இருந்து எடுத்துறேன். எடு எடு. யார் பெத்த பிள்ளையோ? பைத்தியம் முடிச்சு அலையுது. எடு. மிஸ்டர் பிரசாத், இந்த ரூம்ல உங்களுக்கு எல்லா சௌகரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு தெரிவிங்க. Thank you, Mr. Nair. You are welcome. Excuse me. இன்ஸ்பெக்டர், தர்மலிங்கத்தினுடைய மர்ம மாலையை கண்டுபிடிச்ச பிறகு அவன் அரெஸ்ட் பண்றதுல என்ன டிலே? சார், உலகத்துல எத்தனை கடத்தல்காரர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூடிய சீக்கிரம் அங்க கூட போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆக்ஷன் எடுத்தா பெட்டர்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். அந்த போட்டோ எல்லாம் கொடு. இந்த சிகரெட் லைட்டர் கேமரா உங்ககிட்ட எடுக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்குல்ல? கள்ளக்கடத்தல் தலைவன் தர்மலிங்கம். கடந்த 5 வருஷமா இவரை பத்தின எந்த செய்தி எனக்கு கிடைக்கல. செத்துக்காக ரிப்போர்ட் கூட வந்தது. இவரை நேர்ல பாத்தியா? நேர்ல பார்த்தா போட்டோ எடுத்தேன். ராஜா, இவங்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. கணக்கு? எஸ் உனக்கு நினைவு இருக்காது ராஜா. அப்ப நீ சின்ன பையன், உங்க அப்பாவை ஒரு ஆள் கத்தியால குத்தி கொண்டுட்டு ஓடிட்டான். அதை பார்த்த உங்க அண்ணன் அவனை துரத்திட்டு போய் அதே கத்தியால அவனை குத்துனான். அந்த ஆள் செத்துட்டதாக நினைச்சு உங்க அண்ணன் சந்தர் பயந்து எங்கேயோ ஓடிட்டான். ஆனா அந்த ஆள் சாகல. ஆஸ்பத்திரியில இருந்த அவன் தனக்கு யாரோ பணம் கொடுத்து அந்த காரியத்தை செய்யிட்டுனதுனாலதான் உங்க அப்பாவை கொலை செய்ததாக வாக்கு மூலம் கொடுத்தான். அப்படி பணம் கொடுத்து உங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னது இந்த நாகரிகத்தான். நாகலிங்கம் தான் தர்மலிங்கமா நடிக்கிறான். உண்மையான தர்மலிங்கம் எங்க? என்னடா இங்க தூக்கு போட்டுக்க பார்த்தாருங்க. கயிறை கட்டி தொந்தர வரைக்கும் தூங்கிட்டா இருந்துங்க. அவர் உடம்புல ஒரு ஈ கூட படாம ஜாகிரதையா பார்த்து சொல்லிருக்கல. வாழ்க்கையில அவ்வளவு வெறுப்பு என்ன மிஸ்டர் தர்மலிங்கம்? பாலும் பணமும் கொடுத்து நான் தான் உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கேன். ரெக்கைய பிச்சு கிளிய கூண்டுல போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நீ பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா என்ன, அதை காட்டிலும் விஷத்தையே கொடுத்துடுறாங்க. நாகலிங்கம், முன்ன ஒரு தரம் தப்பி ஓடின குத்தத்துக்காக என் காலை ஓடிச்ச, இப்ப தூக்கு போட்டுக்க பாத்துறே, அதுக்கு தண்டனையா என் தலையை எடுத்துருப்பா, என் தலையை எடுத்து. வாழ்க்கையில என்னை தலையெடுக்க விடாம இருந்ததுக்கு உன் தலை எடுக்கிறதா நியாயம்? இருந்தாலும் இப்ப உன்னை உயிரோட விடுறேன். அப்படி சொல்றாரு நாகலிங்கம். என்னை ஏன் சிறையில போட்டு இப்படி எல்லாம் சித்திர உதவ பண்றேன்? நான் மனசார உன்ன அண்ணனா நினைக்கலையா? என்னால நீ எதை இழந்த? எதையெல்லாம் இழக்க கூடாதுன்னு நினைச்சனும் அதெல்லாம் இழந்துட்டேன். காரணம் நீ. நீடா போன கதையை மறந்துட்டியா தர்மலிங்கம்? எங்க அப்பா சங்கரலிங்க பூபதியோட சொத்துக்கு நான் தானே ஒரே வாரி. ஆனா ஆசை பிள்ளை எனக்கு கொடுக்காம எங்கேயோ பிறந்த அனாத பிள்ளையை உனக்கு எழுதி வச்சாரே சொத்தெல்லாம். ஏன் நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னுதான் நம்ம அப்பா அப்படி செஞ்சாரு. ஆனா அப்ப கூட நான் அப்பா அண்ணன் தெரிஞ்சிருவான், சொத்துக்களை அவன் பேர்லயே எழுதி வைங்கன்னு வாதாடினேன். ராஜ பரம்பரையில பிறந்த எங்க அப்பம் பாட்டம் செய்யாத அக்கிரமத்தை நான் என்ன புதுசா செஞ்சேன்? குறிச்சா என்ன, பெண்களோட கும்மாளம் போட்டா என்ன, காசை வாரி எரிச்சா என்ன வாழ்ந்த? ஆனா நீ எனக்கு எதிரா புத்தரோட மறு அவதாரம் மாதிரி சுத்தமா நடந்த. ஊரெல்லாம் உன்னை உத்தம உத்தமன்னு புகழ்ந்து எங்க அப்பா மனசை ஏமாத்திட்டாங்க. சொத்துக்காக நான் எந்த வேஷமும் போடல நாகலிங்கம். அதெல்லாம் என் ரத்தத்தோட கலந்த குணம்ப்பா. நான் என்ன செய்வேன்? இனி ஒண்ணு செய்ய வேண்டாம். இப்ப நான் தான் செஞ்சுட்டே வரேன். 40 வருஷமா எந்த ஒரு தர்மலிங்கம் நல்லவன் நல்லவன் கேட்டு கேட்டு என் ஆத்திரம் எல்லாம் அடக்கி வச்சிருந்தோம். அந்த தர்மலிங்கத்தோட பேரு இப்ப நான் மாத்திக்கிட்டே வரேன். தர்மலிங்கம், தர்மலிங்கம், இப்ப நான் செய்யற கொள்ளை கொலையெல்லாம் உன் பேருதான் நடக்குது. கள்ளக்கடத்தலுக்கு தலைவன் இந்த நல்ல தர்மலிங்கம், கண்ட பெண்கள் எல்லாம் கெடுக்கிறவன் இந்த யோக்கியமான தர்மலிங்கம், கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த உத்தமமான தர்மலிங்கம். பழி தீர்த்துக்கிற வழி சாகிறேன்னு சொன்னி, நீ சாக கூடாது. உன்னை நான் சாக விட மாட்டேன். போலீஸார் உன்னை தெருவோடு இழுத்துட்டு போ. வாழ்த்து பேசின வாயெல்லாம் உன்னை தாழ்த்து பேசுவேன். அயோக்கிய அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன், கொலைக்காரன் சூசிக்க போன காரி துப்பணும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே.
நல்லவனா நடந்தது கைவிடவும் பெரிய தண்டனை. இது மட்டுமில்ல, இன்னும் இருக்கு. உன் ஆசை மக்கள் ராஜா எங்க இருக்கா தெரியுமா? என்ன செய்யறா தெரியுமா? பாவி, என் பொண்ண என்ன செஞ்ச? அவன் உன் தம்பி மகளப்பா. அந்த பாசத்தினாலதான் உன் பொண்ணையும் என் கூட்டத்துல ஒருத்தி ஆக்கி உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 கொடுப்பதாகவும் மனைவி விளம்பரம் பண்ணியிருந்தா. மாறு வேஷத்துல போய் உன்னை காட்டுறேன்னு சொல்லி உன் மகளுக்கு என் பாதையை காட்டின. ஏமாந்த பொண்ணு, அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில என் கூட்டத்துல ஒருத்தி ஆகிட்டான். எப்படி என்ன வேதனையும் என்னோட முடியட்டும். எல்லா தண்டனையும் நானே அனுபவிக்கிறேன். எனக்கு மகளா பிறந்த பாவத்துக்காக ராதா அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். நாகலிங்கம் அனுபவிக்க தர்மலிங்க பூபதிய நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா நான் அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன், அதுக்கு தான் இங்க வந்தேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா பாபுங்கிற ஆளு மூலியமா உங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்த்துறேன். அன்னைக்கு 10,000 ரூபாய் என்ன பார்க்க வந்தேன்? நான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்க வழிய தான் சொன்னேன். ஆனா நீ இந்த இடத்துக்கே வந்துடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்க. உனக்கு யார் இந்த இடத்தை காட்டுது? அத பத்தி உனக்கு என்ன? கேட்டதுக்கு பதில் சொல். நீ எங்க அப்பா வீட்டுல இருந்துகிட்டு அவரை போல அதிகாரத்தோட பேசினா பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா? நீ ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே. இங்க எப்படி வந்த? இந்த இடம் மூணு பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு பாபு, என்னை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1,000 தடவை யோசிப்பான். அடுத்தது குமார், அவன் என்னை காட்டி கொடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவரை நான் என்னைக்கோ கொண்டுட்டேன். மூணாவதா இருக்கிறவன் ராஜா ஒருத்தன் தான், உனக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப சொல்லு, பாபுவா ராஜாவா? எந்த துரோகி உனக்கு இந்த இடத்தை காட்டுறது சொல்லு. நான் சொல்றேன், துரோகி பாபுவும் இல்ல ராஜாவும் இல்ல, அந்த துரோகி நீதான். தாரா, நீ கையில வச்சிருக்கிறது துப்பாக்கி, விளையாட்டு பொருள் இல்ல. உண்மைதா, நான் தான் உனக்கு விளையாட்டு பொருள் ஆயிட்டேன். முதல்ல அந்த பொண்ணை விட்டுடு. உன் கையால கூப்பிட்டு இந்த பெண்ணை அவளுடைய அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போக சொல்லு. சத்தம் போட்டு கூப்பிடு. ராதா, இந்த பாவி உங்க அப்பாவே 5 வருஷமா பாதாள சிறையில போட்டிருக்கான். பாதாள சிறையிலயா? ஆமா, அவரை விடுதலை பண்ணி இங்க கூட்டிட்டு வா. ஐயா, எனக்கு ஒண்ணுமில்லை. இந்த பொண்ண தர்மலிங்க ஊத்திட்டு கூட்டு போ. போராதா, அது வரைக்கும் இந்த துரோகியின் வாழ்க்கையோட நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ண பாலாஜரை கூட்டு போ. இப்ப சொல்லு, என் குமார எப்படி கொன்னேன்? தாரா டாலி, என்ன நம்பு, உன்னாலதானே குமாரை விடுதலை செய்ய சொன்னேன். இந்த உலகத்தை விட்டு விடுதலை செய்ய சொன்னியா? துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது பறவைகளை சுடுறாங்கன்னு சொன்னையே, அந்த பரிதாபமான பறவை என் குமார் தானே? தாரா, நான் சொல்றது நம்பு. என் ஆட்களுக்கும் குமாருக்கும் தகராறு ஏற்பட்டது, சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பொய், சுத்த பொய். இப்ப சொல்லு, என் குமார் சடலத்தை என்ன செய்தே? புதைச்சிட்டேன். எங்கே? எங்கே சொல்லு. காட்டுல. குமாரோட உயிருக்கு என் கற்பையே விலை கேட்டு நான் அவர் வாழ்ந்தா போதும்னு என்னையே நான் உனக்கு கொடுத்தேன். அவர் அநியாயமா கொண்டுட்டே பாவி. நீ குமாரோட போய் சேரு. Oh, my God.
போக முடியாது. அப்பனும் மகளும் இங்கேயே இருங்க. நாகலிங்கம், இது உனக்கு அடிக்காது. இங்க யாரு? என்ன சார் என்ன தெரியலையா? ஐயோ, ஒன்னா ரெண்டா மூணா? நான் தான் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஓ பட்டாபி, நீ எதுக்காக கொச்சிருப்பந்த சார்? விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு சார். விபரீதமா? ஆமா சார், விஸ்வத்து மேல ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாதனால அவனை விடுதலை பண்ணிட்டாங்க சார். வேற வழி இல்லாம டாக்டர் வேஷத்துல ஒரு ஆஸ்பத்திரி வேன திருடி எந்த ஆபத்து இல்லாம இங்க வந்து சேர்ந்து. நீங்க எல்லாம் இருந்து எங்களுக்கு பெரிய குறையா இருக்கு. இப்ப நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, குமார் அந்த இடத்துல யாரோ ராஜா மொத்தம் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். நீ அனுப்பிச்ச ராஜா தான், வேலையிலையும் அவன் தான் ராஜா. பாபு, நான் உடனடியா நம்ம தலைவரை சந்திக்கணும். உனக்கே நல்லா தெரியும் அது முடியாத காரியம். முடியக்கூடிய காரியம் தான், நீ நினைச்சா சுலபமா நடக்கும். அவர் உத்தரவு இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ராஜா மட்டும் தலைவரை சந்திச்சிருக்கானே, அது எப்படி? தலைவர் தான் அவனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். நீ அவனை பத்தி பிரமாதமா பாராட்டி பேசியிருப்ப. பாராட்டும்படியா பெரிய காரியங்களை அவன் சாதிச்சிருக்கானே. ஏன், இத்தனை வருஷமா நாங்க எதையுமே சாதிக்கல? ஆமா, நீ ஏன் ராஜா மேல பொறாமப்படுற? அவன் தான் உன்னுடைய ஆளாச்சே. ராஜா என்னுடைய ஆள் இல்ல, உன்னுடைய ஆள். நான் அவனை கொஞ்சமாத்தான் நம்பினேன், அதனால கொஞ்சமாத்தான் ஏமாந்தேன். ஆனா நீ அவனை அதிகமா நம்பின, உன்னை அதிகமாகவே ஏமாத்திட்டான். பாபு, ராஜா ஒரு ரகசிய போலீஸ் ஆபீசர். இன்னும் சொல்றேன், அவனுக்கு எத்தனை பேர் கணக்கு பண்ணு. ராஜான்னு ஒன்னு, குமரேச ஓதுவார்னு இன்னொன்னு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கு. சுருக்கமா சொன்னா அவன் ஒரு அவதார புருஷன். ஜோசிய காரணமா ரங்க கிட்ட நடிச்சானே, அவன் ராஜாவோட அப்ப இல்ல, நம்ம மாமன் கான்ஸ்டபிள் பட்டாபிராம். என்ன ஜெயில போட்டு பக்கத்து ரூம்ல ராஜாவை அடைச்சி வச்சது போலீஸ் பிளான். பாபு, இந்தியா மேப்ல தெற்கு கூர்மையா இருக்கு. தெற்கே இருக்கிற போலீஸுக்கும் அறிவு கூர்மை. நீ என்னமோ எங்களை எல்லாம் விட பெரிய புத்திசாலி நினைச்ச, இப்ப என்ன சொல்ற? நீ ஒரு அடி மூச்சா. நீ சொல்றது உண்மைன்னா இதோட ராஜாவோட கதை முடிஞ்சது. இல்லைன்னா என் கதையை முடிக்க போற. உனக்காக அங்கேயே காத்துக்கிட்டு ராஜா. உண்மையை சொல்லு, உன் பேர் என்ன? ராஜா. ராஜாவா? இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? ராஜா. ராஜா, ராஜா, ராஜா குமரேச ஓதுவார். இன்னும் என்னென்ன பேர் இருக்கு சொல்லு. சொல்றேன் சொல்றேன், என் பேரு ராஜா இல்ல, என் பேரு ராஜா இல்ல. என் பேரு ராஜா இல்ல, ராஜா இல்ல, ராஜா இல்ல, எவர் ராஜா இல்ல. கம் ஆன் கெட் அப், கம் ஆன் கெட் அப். கெட் அப், கம் ஆன் கெட் அப். Get up! Get up!
பேரு? ராஜா இல்லை. சேகர். சந்தர். எவ்வளவு பெரியவரா வளர்ந்துட்டேடா. ஹலோ ஹலோ, மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் பிரசாத் இருக்காரா? அவர் ஏன் இங்கே வரணும் கமிஷனர் சார்? என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. ஒரு முறை ஒருத்தர் குறை நான் கேட்டேன்னா அது நெஞ்சில பதிவாயிடும். பெரிய மனுஷர், இந்த சின்னவன் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களே. ஆமா, நீ எங்க இருந்து பேசுற? போலீஸுக்கு இடத்த சொல்ற முக்தாள். நீங்க இங்க இருக்கிறதுனால மெட்ராஸ்ல நான் உங்களுக்கு எழுந்த லெட்டரை நீங்க பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல விஸ்வம், நான் லெட்டரை பார்த்தேன். விஸ்வம், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டாம் இல்ல தர்றேன். தயவு செய்து இந்த அம்மாவை என்கிட்ட ஒப்படைச்சு. எங்க தொழில பாவ பண்ணீங்களா பார்க்க கூடாது சார். நீங்க சொல்றதுனால அவங்க அதிகமா துன்புறுத்தாம அளவோட நிறுத்திக்கிறோம். ஒண்ணு மட்டும் அவன் மகன் கிட்ட சொல்லி வைங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் ராஜா, எங்க விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. குறுக்க வந்தா அவன் தாய் வீணா வேதனைப்படுவான். ராஜா, என்னது உன் முகத்துல காயம்? அண்ணன் தம்பியின் சின்ன வயசுல போட்ட பாக்ஸிங்க இப்ப போட்டு பார்த்தோம் மாமா. தெரியல சந்தர், சந்தர், மை சன், மை சன், மை சன். சந்தர், சந்தர், உன்னை எப்படியும் தேடி கண்டுபிடிக்கிறதாக உங்க அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நீயும் கிடைச்சிட்ட. ஆனா உங்க அம்மா அம்மாவுக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் யுவர் செல். எஸ் சார். நான் ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன். எப்படி சொல்லிக் கொடுத்தேனோ அப்படியே சொல்லணும். ஏதாவது மாறி சொன்ன ராதாவோட உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரதை. திவான் பகதூர் தர்மலிங்க பூபதி. உங்க உத்தரவோட ஏலத்தை ஆரம்பிக்கலாம். அவன் தம்பிகளை தேடி போயிருப்பான். வெரி குட். அவன் மூணு பேர் இருந்தா நமக்கு நல்லதா இல்லையா? நேரம் ஏல முடிஞ்சிருக்கு. திவான் பகதூர் தர்மலிங்க பூபதிக்கு என் நன்றி. உங்க ஆதரவு இன்னைக்கு எனக்கு 9 கோடி லாபம் கிடைச்சு. எவ்வளவு? 9 கோடி. ரொம்ப நன்றி. சொல்ற விஸ்வம், உனக்கு முதலாளியை பார்க்கணும் இல்ல, என் கூட வா. நிஜமாவா? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். ராஜாவால நான் ஏமாந்த விஷயம் நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். என்ன இருந்தாலும் ராஜா இப்ப உயிரோடு இல்ல. வா. ரங்கா, என் பின்னாடியே வா. Thank you.
நான் வந்திருக்கேன் முதலாளிகிட்ட போய் சொல்லு. விஸ்வம், நீ சொன்னபடி நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இனிமே நீ உன் சத்தியத்தை காப்பாத்தணும். கவலைப்படாத பாபு, நான் சத்தியம் செய்ய மாட்டேன், செய்தா தவற மாட்டேன். தவறிப்போ இந்த விஸ்வம் ஹரிச்சந்திர நாயிட்டா நம்ம பிளான் எல்லாம் கோர்ஸ் ஆக மாட்டான். கண்டிப்பா நாகலிங்கத்துக்கிட்ட உங்க அம்மாவை மறைச்சு வச்சிருக்கிறத சொல்லுவான். ஐ அம் ஷூர் அபவுட் இட். பாபு, அது என்ன? நம்ம பாஸ் புது மனுஷன் சந்திக்க போறாரு, அவங்க அவருடைய பாடி கார்டு. என்ன பாபு, நீ எனக்கு ஏழத்துக்கே இல்லையே. ஆமா, எங்க எந்த நேரத்துல வந்த? யார் இந்த புது ஆளு? பழைய ஆள் தான், ஆனா ரொம்ப நம்பிக்கையா. தெரியும், பேர் விஷயம் இல்ல. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? ராஜா இருந்த இடத்துல இனிமே விஸ்வம் இருக்க போறான். ராஜாவுக்கு பதிலாவா? ஏன் ராஜா இப்ப இல்ல, அவனை நானே கொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன, கொண்டுட்டியா? ஆமா, அவன் சந்தேகத்துக்குரியவனா நடந்துகிட்டான், அதனாலதான். ராஜா பேர்ல சந்தேகமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப சாதாரண விஷயம், உங்களுக்கு ரெண்டே வார்த்தையில புரிய வச்சு. விஸ்வம், உங்ககிட்ட கேட்கும் போது மட்டும் சொன்னா போதும். என்ன இதெல்லாம், அவனே சொல்லட்டுவேன். பாபு, நான் பலமா பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா இவருக்காவது ரகசியமா சொல்லட்டுமா? பாம்புக்கு பால் வாத்திருக்கீங்க பாஸ். எந்த பாபுவை நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பாபு ஒரு துரோகி. போலீஸுக்கு இங்க மரபடம் தெரிஞ்சு போச்சு, ஆனா நான் ஒருத்தன் குறுக்க நிக்கிறதுனால தான் அவங்களால இங்க வர முடியல. விஸ்வம், நீ சொல்றது பொய்யா இருந்தது நாக்க துண்டாக்கு. என் உயிரை வேணா எடுத்துக்கங்க பாஸ். ராஜா ஒரு சீக்ரெட் போலீஸ் ஆபீசர், அவனை கொலை செய்யறேன்னு போன பாபு சுட்டு கொல்லாம அவனை கட்டி பிடிச்சு நிக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். இப்ப ராஜா எங்க? இது விஷயமா, மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் கொச்சினுக்கு வந்திருக்கிறார். ராஜாவும் அவரோட தான் இருக்கிறான். என் உத்தரவு இல்லாம அவங்களால நிறுத்திட்டு வர முடியாது. காரணம், ராஜாவோட தாயார் இப்ப ஏன் பாதுகாப்புல இருக்க? எங்க? யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அதான் எங்க? நேரம் வரும்போது சொல்றேன். நீ கேட்கறது நான் தர்றேன் விஸ்வம், இடத்த சொல்றேன். முதல்ல பாபுவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, அப்புறம் சொல்றேன். துரோகி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இவன் ஒரு சந்தர்ப்பவாதி, இந்த அயோக்கியம் பேச நம்பாதீங்க. அவன் துரோகி, சந்தர்ப்பவாதி, அயோக்கியம், அவன் ஏன்டா இங்க ஆயிடுச்சு? ராதாவுக்கு இந்த இடத்தை காத்தது யார்? ராதாவுக்கா? யாரோ என் முன்னாலும் நல்லவனா நடிச்சு என் முதுகிலேயே கத்தியால குத்த பார்த்த யார் அது? சார், இதே எனக்கு எதிராக நீயும் ராஜாவும் போட்ட திட்டம் என்ன சொல்லு? முதலாளி, முதலாளி இல்ல, நான் முதலாளி. என்ன திட்டம் போட்டீங்க சொல்ல மாட்டேன், நிறுத்துங்க. பாபு யார் போட வேண்டும்? திட்டம் போட்டு உண்மைதான், ஆனா உங்களுக்கு எதிராக உங்களை கவுக்க திட்டம் போடுறாங்களே அந்த துரோகிகளை உங்களுக்கு காட்டு. சாரி சார், நான் ஒரு போலீஸ் உளவாளின்னு விஸ்வம் உங்ககிட்ட நிச்சயமா சொல்லியிருப்பான். யார் நண்பன், யார் உளவாளின்னு இந்த நண்பன் உங்ககிட்ட சொல்லுவான். யாரு விஸ்வத்தை கேளுங்க, அவன் பதில் சொல்லுவான். யார் விஸ்வம்? மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர். போலீஸ் கமிஷனர் இங்க எப்படி வந்தார்? என்ன கேட்டா உன்ன கேட்காம வேற யார கேட்கறது? இவனை கேளு. என்ன கேளுங்க? வர்ற வழியில ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த ரேடியோவை இவர் கேட்டுட்டு இருந்தார். ரேடியோ? நீங்க நினைக்கிற மாதிரி இது ரேடியோ சிலவனும் இல்ல, விவித் பாரதியும் இல்ல. நீங்க இங்க பேசிட்டு இருந்தத இந்த ரேடியோ மூலியமா இவர் கேட்டுட்டு இருந்தார். அது எப்படி முடியும்? அவரே பதில் சொல்வார். இந்த ரேடியோல என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. இந்த ரேடியோல என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. இந்த ரேடியோல என்ன ரகசியம் இருக்கு? ஒரு சின்ன மைக்ரோபோன். மைக்ரோபோன்? அந்த மைக்ரோபோன் எங்க இருக்கு? நான் எத்தனையோ பைய சோதனை போட்டிருக்கேன், நான் பாக்க. இத வச்சுதான் இங்க நடந்ததெல்லாம் ரேடியோ மூலமா கேட்டுட்டு இருந்தீங்களா?
வைக்கிறோம். என் பாக்கெட் எப்படி வந்தது எனக்கே தெரியாது. இவங்க பேசாத, மறுபடியும் பேசுனா பல்ல வச்சுருவேன். யாராவது எத்தனை நின்று பேசுங்க, நான் கேட்கறோம். நான் பேசிக்கமா சார்? பின்தொடர்ந்து வரும்போது இவரை தொடர்ந்து வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட கார் இல்ல, என்கிட்ட இருந்தது. மத்த விஷயத்தையும் இதுல கேளுங்க. இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பட்டன் அமுத்துங்க. பாருங்க, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இந்தியில் செய்தி அறிக்கை கேட்பீர்கள். என்ன நம்புகிறேன், இவங்க ரெண்டு பேரும் போலீஸை சேர்ந்தவங்க. இவங்க திட்டமிட்டு பாபுவை விலக்கி வாங்கி அந்த மைக்ரோபோனை பாபு மூலமா பாக்கெட்ல போட வச்சுட்டாங்க. கேளுங்க பாஸ், உண்மையிலே ராஜா ஒரு சீக்ரெட் போலீஸ் அதிகாரி. நான் சொல்றது இந்த வார்த்தையை நீங்க பொய் நினைச்சா தான் மானுக்கா கூட பொய் சொல்ல துணியாத அந்த தாயை கூட்டிட்டு வர சொல்ற. அவங்களை கேளுங்க. இதெல்லாம் பேச தப்பிக்க பாக்குங்க. இல்ல இல்ல இல்ல, அங்கே இருக்கிறேன். உங்க ஆளுங்க யாரையும் அவங்க காட்டுக்கு அனுப்புங்க. அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேன் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வேன்ல தான் ராஜாவோட அம்மா இருக்காங்க. உன்னை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த தாயை நான் மறைச்சு வச்சுக்கனாதான் நான் நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கோம். முதல்ல அந்த மாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கண்ணு கொஞ்சம் சரியா தெரியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப வேணும்னாலும் ஊசியில நூல் கொடுத்துருவேன். அப்போ உன் மகன் கண்ணுக்கு தெரியலையா? எல்லாமே தெரியுது. இவன் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் தான் என் மகன். இவன் தான் என் மகன். ஏன் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அவங்கிட்ட என்ன பேச்சு? என்ன பார்த்து பேசு. என் மகள் போல இருக்கிற நீ இப்படி என்ன மரியாதை குறைவா பேசலாமா? இந்த கேள்வியும் ஒரு மகனுக்கு தாய் தான். நீ ஒரு மகனுக்கு என்ன, ரெண்டு மகனுக்கு தாயா? அந்த தலை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவன் உன்னை எங்கிருந்து கூட்டிட்டு வர? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இவன் என்ன கொன்னுடுவா? பாருமா, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ எந்த உண்மையை சொல்ல நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. ஐயா பெரியவங்க, உங்க தைரியத்துல பேசுறேன். நான் எழுதுதான், ஆனா அது என் தப்பில்ல. நான் யார சுட்டி காட்டுறேனோ அவன் தான் உன் மகன். நீ சொன்னா உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு இந்த ஆளு எனக்கு ஆசை காட்டினான். பாருமா, உன்னை சித்திரவதை செஞ்சான்னு சொன்னியே. அது வந்து வந்து இவன் இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு போவான்னு எனக்கு என்னங்க தெரியும். தெரிஞ்சதும் எனக்கு அந்த பணம் வேண்டாம், என்னை விட்டுடுன்னு. ஆனா என்னை விடல, அடிச்சான். கெஞ்சினே கதறுனே. அப்பவும் என்னை அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. என்னடா சொல்ற, பிறந்த நாட்டிலே சாகனம்னு சிங்கப்பூர்ல இருந்து ஓடிந்தியா? நிக்கிற அத்தனை பேரும் ஒத்தனை ஒத்த மிஞ்சக்கூடிய நடிகர். அந்த அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி, ஒரு போலீஸ் உளவாளியோட அம்மா. சட்டத்தை பாதுகாக்க சாவைய மதிக்காத ஜென்மங்களோட வாழ்ந்தவ வாழ்ந்தவ அவ எப்படி என் பக்கம் பேசுவா? இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை, ராஜா ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லையாங்கிறதான்.
அந்த முந்தையில்தான் நம்ம வாழ்வே அடங்கி இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பாஸ், உண்மையை நானே வரவழைச்சிருந்தேன். நான் சொல்றது பொய்யனா என்னை சுட்டு கொண்டுடுங்க. ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் பாஸ். நிச்சயம் சந்தர்ப்பம் சார். விடுங்க அவனை. ராஜா, இந்த தாய் மேல் ஆணையா கேட்கிறேன். இவங்க உன் அம்மா இல்ல. எத்தனை தடவை சொல்லணும்? நீ ஒரு தடவை சொல்லு போதும். எங்க அம்மா இல்ல. ஆவியா நிக்கிற ஒரு தாயை இப்படி அடிக்கிறீ, அதனால நீ என்ன சாதிக்க போற? இன்னுமா புரியல? ஆதரவு கொடுக்க ஒரு மகன் வருவானுதான். இந்த வழியில நிச்சயமா நீ நிரூபிக்க முடியாது. முடியாது. என்ன இது? குழப்பத்துக்கு மேல குழப்பம். என்ன பாபுவோட அம்மா? வாமா, பாபுவோட அம்மா. உனக்கு தெரியாது? தெரியாது. எங்களை நடிகன் சொன்னிய, நீ தாண்டா இப்ப பெரிய நடிகன். பாஸ், நான் படிப்படியா முன்னேறி உங்க பக்கத்துல வந்துட்டேன் இல்லையா? பல நாள் உங்ககிட்ட வேலை செய்த விஸ்வத்துக்கு அது பிடிக்கல. பாபுவோட துணையோட என்னை உங்ககிட்ட இருந்து தூக்கிறதுக்கு திட்டம் போட்டான். ஆமா பாஸ், அதுக்கு நான் மறுத்தேன். உடனே விஸ்வம் சொன்னா, 15 வருஷமா ஒரு விதவ தாய் தன்னுடைய மகனை தேடிட்டு இருக்கா. அந்த மகன் வேற யாரும் இல்ல, நீதான். உன்னுடைய உண்மையான பெயர் சந்தை. அந்த தாயை நீ காப்பாத்தணும் விரும்பினா நான் சொல்றபடி கேளு, இல்ல நான் உனக்கு கொன்னுடுவேன். பயப்படுத்தலாம் பா. ஐயோ, அப்படி சொல்லவே இல்ல. இப்படி தாய் பாசத்தை தூண்டி விட்டா யார்தான் விஸ்வம் சொன்னதை செய்ய மாட்டாங்க பா. ஐயோ, இது கடவுளுக்கே பொறுக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து பொய் சொல்றாங்க. என்ன நம்புங்க பா. யூ பிளடி பாஸ்கெட். அவன் மூடவே மாட்டான். நான் மூடுறேன் பாஸ். நான் உங்க உப்பத்தின் வணக்கம். உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டேன். இந்த விஸ்வம் போலீஸோட சேர்வான் தெரிஞ்சிருந்தா என் தாய் சாகர்தா இருந்தாலும் சத்தியமா அவனை நான் அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன். கமிஷனர், கேரளா ஆய்ஞ்சிக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அதான் நான் சொல்லக்கூடாது. சொல்ல வைப்பேன். சொல்ல முடியாது. சொல்ல என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்க கடமை நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. எங்க கடமை? நாங்க உண்மையை வரவழைப்போம். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? சொல்றேன், சொல்றேன், சொல்றேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்க தர்மலிங்கத்தை கைது செய்யலன்னா அது எங்களுக்கு ஆபத்து. நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த இடத்தை விட்டு யாரும் தப்ப முடியாதபடி போலீஸ் காவல் போட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். என்ன நம்பிக்கையில நீங்க மட்டும் தனியா வந்து தர்மலிங்கத்தை கைது செய்ய முடியும்னு நினைச்சீங்க? அதுதான் விஸ்வாமி என் கூட இருக்கிறாரே. விஸ்வாமி, நான் அப்புறம் கவனிச்சு. பாபு, பேப்பன் பேன கொண்டா. மிஸ்டர் கமிஷனர், இப்ப நம்ம ரெண்டு பேர் உயிருக்குமே ஆபத்து. அதனால நான் சொல்றபடி கேரளா ஐஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. தர்மலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டேன். நாங்க வந்து சேர வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். நேரமாவது எழுதுங்க, இல்லைன்னா அவனுங்க கொண்டுவாங்க. பாண்டியா, உங்க ரெண்டு பேரும் கூட்டுவா. பாபு, லெட்டர் எழுதுவாங்க. கமலா ராஜா. இதை கொண்டு போய் கேரளா ஐஜி கிட்ட சேர்த்து. யாரு? கேரளா ஐஜி. இந்த இடம் உனக்கு ரொம்ப பயசா போச்சு இல்ல? இன்னொரு புது இடத்துக்கு அனுப்ப போறேன். பாபு, கமிஷனர் கூட்டு வா. இவரு அந்த கைது கூட சேர்த்து கட்டுங்க. நான் வந்து ஒட்டுறது மாத்திரம் கட்டிக்காரன் இல்ல, கட்டுறதையும் கட்டிக்காரன். இவரை நான் கைது செய்ய போறேன். இல்ல சார், இவர் எப்படி வந்து உங்களை கைது செய்யணும்னு நினைச்சாரோ அதே வழியில இவரை நான் கைது செய்வேன்.
ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டு கமிஷனர் கார் இருக்கா? ஒரு வாட்டர் ஜீப். சரி, மூணு பேரும் நேர்த்து. வெற்றினார் உலகத்துக்கும் போலீசுக்கும் தர்மலிங்கம் ஒழிஞ்சான் தான் தெரியும். ஆனால் தர்மலிங்கத்தின் பேராலேயே வாழ்ந்திருக்கிற நான் இனி சுதந்திர மனிதன். படிசே ராஜா. விஸ்வம், நான் என்னைக்குமே நன்றியை மறக்கிறது. நீ செய்த உதவிக்கு நான் என்ன பரிசு தரப்போறேன் தெரியுமா? எப்போ நீயா இங்க எங்க வந்த? தெரிஞ்சே சாவின் வாசல நுழைஞ்சிருக்கேன். நிச்சயமா அதுக்கு காரணம் உண்டு. அன்னைக்கு நீயும் நானும் நண்பர்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நானும் நீங்க விரோதி. இருந்தாலும் இப்ப நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். விஷயத்தை சொல்லு. இப்போ உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்து என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர்ங்கிற போலீஸ் அதிகாரியை கொலை செய்ய சொன்னமே நினைவு இருக்கா? அப்ப நம்ம கார் டிக்கியில ஒளிஞ்சுகிட்டு இருந்தானே பாபு, அவன் தான் அவருடைய மூத்த மகன் சந்தன். அதோ நிக்கிறானே ராஜா, அவருடைய இளைய மகன் சேகர் ஒரு சீக்ரெட் போலீஸ் அதிகாரி. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிக்கிறாளே அவங்க தான் அவங்களுடைய தாய். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பல நாளா ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து உன்னை பழி வாங்க வந்திருக்காங்க. நான் அன்னைக்கும் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், இன்னைக்கும் உதவி செய்ய வந்திருக்கேன். தேங்க்யூ. பாபு, ராஜா முன்னால வாங்க. கம். ஏய், அம்மா அந்த இடத்த விட்டு நகர்ந்தா இவங்க ரெண்டு பேரையும் சுட்டு தள்ளுங்க. நீங்க கேளுங்க, இந்த ரெண்டு பேரையும் இடத்த விட்டு நகர்ந்தா அந்த அம்மாவை சுட்டு தள்ளுங்க. விடுங்களா. விஸ்வம், நீ ஒரு சின்ன தவறு செஞ்சிரு. அந்த அம்மாவை அடிச்சதுக்கு பதிலா பிள்ளைகளை அடிச்சிருந்தா நீ எனக்கு என்ன சொல்ல விரும்பினியோ அது எனக்கு சுலபமா புரிஞ்சிருக்கும். இப்ப கூட ஒண்ணு மிஞ்சி போல இந்த இஷ்டத்துக்கு விளையாடு. இந்த பக்கம் யாரு போனாலும் அவங்களுக்கு கூட்டத்தை சேர்த்துடுவோம், அவங்களுக்கு எங்க கூட்டத்தை சேர்த்துடுவோம். பிரமோஷன். விடுதலை. Thank you.
உயர்ந்த நிலையில இப்ப நீங்க இருக்கிறத உங்க அப்பா பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? அம்மா, அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் வராது. சந்தர், இது ஞாபகம் இருக்கா? இத நீ இன்னும் ஜாகிரதையா வச்சிருக்கியா? இந்த பந்தயத்துக்கு அப்புறம் பிரிஞ்ச நாம மறுபடியும் இந்த பந்தயத்துல தானே ஒண்ணு சேர்ந்தோம். மறுபடியும் ஆரம்பிப்போமா? ஐ ஆம் ரெடி. ரைட், ரைட், ரைட்.